எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அருமையான பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது அருமையான ஸ்பெஷலான பட்டிமன்றம். ஏன்னா இது குழந்தைகள் பேச போற பட்டிமன்றம். இது டபுள் ஸ்பெஷல். ஏன்னா இந்தியாவிலிருந்து குழந்தைங்க கேசி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சில்ட்ரன் இந்த பட்டிமன்றத்துல அமெரிக்கா வாழும் இந்திய குழந்தைங்களோட பட்டிமன்றம் வழக்காட வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட ஸ்பெஷல் நன்றி. கேசி இன்டர்நேஷனல் ஸ்கூல் கிட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இந்த பட்டிமன்றத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எங்களோட சார்பாக ஸ்பெஷல் நன்றி என் வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்தை நடுவராக நடத்தி செல்ல திருமதி ஜெயா மாறன் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஜெயா பிறந்தது வளர்ந்தது வாக்கப்பட்டது எல்லாம் மல்லிகை மணக்கும் மதுரையில் தான். இரண்டு அழகான குழந்தைகளுக்கு தாய். இவரை மேடை பேச்சாளர்னு சொன்னா அது மிகையாகாது. கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் அறிஞர்களான திரு சாலமன் பாப்பையா, பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் போன்றவர்களின் தலைமையில் பட்டிமன்றத்துல பேசியிருக்காங்க. 2015 கல்யாண மாலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்காங்க. இந்த ஆண்டு ஜி தமிழ் தொலைக்காட்சி நடத்திய பட்டிமன்றங்களிலும் வட அமெரிக்க தமிழ் ஆர்வலர்கள் குழுவில் இணைந்து திரு வெள்ளச்சாமி அவர்கள் தலைமையில் பட்டிமன்றம், குறுந்தொகை, கதையாடல், மூதுரை மொழிதலில் ஔவையாராக வேடமிட்டு, பிள்ளைகளிடம் உரையாடல், வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் தலைமையில் சங்கப்பாக்களில் பெண்ணிய புலமை நிகழ்ச்சி, ஒருங்கிணைப்பு, முன்னுரை போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு கொண்ட ஒருங்கிணைத்த பயிற்சியும் இவருக்கு உண்டு. இது எல்லாமே சொல்ல கேட்க ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் இருக்கு, கேளுங்க. அட்லாண்டாவில் இயங்கும் லட்சுமி தமிழ் பள்ளி மற்றும் அரிசோனாவில் இயங்கும் வட அரிசோனா தமிழ் பள்ளியில் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றிய பயிற்சியும் இவருக்கு உண்டு. இவர் ஒரு கவிதாயினி, கதையாசிரியும் கூட. இவர் படைப்புகள் தென்றல் மாத இதழில் வெளியாகி இருக்கின்றன. பேச்சு எழுத்து இல்லாம நாடக கலையிலும் இவரது பங்கெடுப்பு இருக்குங்க. ஔவை, கண்ணகி, குந்தவை, சிவகாமி, குயிலி போன்ற வரலாற்று கதாபாத்திரங்களில் மேடை நாடகங்களில் நடித்த பயிற்சியும் இவருக்கு உண்டு. அவர் படித்து சுவைத்த இலக்கிய பாடல்களை மக்கள் ரசிக்கும் வகையில் சிறு சிறு காணொலிகளாக்கி ஜெயா மாறனின் யூடியூப் தளத்தில் வெளியிட்டு வருகிறார். மறக்காம கேளுங்க. ஒரு சிறுவர் கதை தொகுப்பு, ஒரு கவிதை நூல் மற்றும் ஒரு சிறுகதை தொகுப்பு ஆகியவற்றை மின்னூலாக வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் போக அவர் ஜார்ஜியா டெக் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிதி ஆய்வாளராக பணிபுரிகிறார். திருமதி ஜெயா மாறன், எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி திருமதி வித்யா அவர்களே. ரெண்ட் அண்ட் கிரியேஷன்ஸ் வாசகர்களுக்கு எங்கள் அனைவருடைய வணக்கம். இந்த அருமையான கிறிஸ்மஸ் சிறப்பு பட்டிமன்றத்துக்கு உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த பட்டிமன்றம் ரொம்ப ஸ்பெஷல். கிறிஸ்மஸ் நாள மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றத்துல இன்னைக்கு பேச போறவங்க எல்லாருமே குழந்தைகள். எல்லா 6 பேருமே சின்ன குழந்தைங்க. இந்த பட்டிமன்றம்ங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்ட். ஆக்சுவலா தமிழ் மொழியில வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரி டிபேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம லிட்ரேச்சர்ல இருக்கு. நான் சும்மா சொல்லல, பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர்ல இத பத்தி ஒரு பாட்டு இருக்கு. அது கருத்து போர் அப்படிங்கிற பேர்ல இந்த பட்டிமன்றம்ங்கிற ஆர்டை பண்ணியிருக்காங்க. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே அந்த லிட்ரேச்சர் வந்து செஞ்சுரியில எழுதப்பட்டது. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் ஆர்ட்டை எப்படி நம்ம பாட்டு, டான்ஸ், பரதநாட்டியம் இது எல்லாமே இந்த ஏன்ஷியன்ட் ஆர்ட்லாம் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கத்துக்கிட்டு கொண்டு போறோமோ அந்த மாதிரி இந்த பட்டிமன்றம்ங்கிற ஒரு ஆர்ட்டையும் நீங்க சின்ன பிள்ளைங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகணும். நீங்க அதை பண்றீங்க, நீங்க பண்றீங்க இன்னைக்கு. அதனால உங்களுக்கு பெரிய பாராட்டு உங்க எல்லாருக்குமே. சரியா? சரி, இப்ப பட்டிமன்றத்தோட தலைப்புக்கு வரலாம்.
பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது அமெரிக்காவிலா இந்தியாவிலா, அதுதான் தலைப்பு. இப்போ பெற்றோர் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நேரம் எது அப்படின்னு கேட்டா எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு என் குழந்தை பிறந்த நேரம் சொல்லுவாங்க, இல்லைன்னா அம்மா அப்பான்னு குழந்தை கூப்பிட்ட நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைன்னு ஒண்ணுதான் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, எங்களுக்கு அக்டோபர் மாசம் குழந்தை பிறக்க போகுது அப்படிலாம். அவ்வளோ ஹாப்பினஸ் அது கொடுக்கும். அந்த குழந்தை அது தத்தி தத்தி நடந்துலாம் வரும். நீங்களே இப்ப நீங்க குட்டி குழந்தைய பார்த்தா கூட உங்களுக்கே ஆசையா இருக்கும், அப்படியே அழகா தத்தி நடந்து வரும். நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட தட்டுக்கு தான் வரும், அது ஏதோ ஃபுல்லா சாப்பிட போற மாதிரி வந்து அந்த தட்டுல இருக்க சாப்பாடெல்லாம் கைய வச்சு அப்படியே எடுக்க எடுக்க பார்க்கும், எடுக்கவே வராது. ஒரு நாலு அஞ்சு சாதம் வரும், அதை எடுத்து வாயில வைக்க பார்க்கும், வைக்க முடியாது, அப்படியே இங்கெல்லாம் ஒழுகும், அப்படியே சப்போம், அப்படிலாம் பண்ணும், கீழே போட்டு அதெல்லாம் மெழுகி என்னென்னலாம் பண்ணும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு. எவ்வளவு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க, வீடியோ எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட எல்லாம் காட்டியிருப்பாங்க, பாருங்க நீங்க இப்படி எல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணீங்க அப்படின்னு. எத்தனை தடவை வேணா திருப்பி திருப்பி பாக்கலாம், போர் அடிக்காத ஒரே வீடியோ அதுதான், அந்த மூவி தான். கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணரை நமக்கு ஏன் பிடிக்குது? அந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணதுனால தானே நமக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த குழந்தைங்க 5 வயசு ஆனோடனே நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பிச்சோடனே எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம், அமெரிக்காலதான் 25-50 வருஷம் இருந்தா கூட எங்களுக்கு வந்து அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் வரவே வராது. ஸ்கூலுக்கு போன ஒரே வாரத்துல இட்ஸ் நாட் வாட்டர் அப்பா, இட்ஸ் வாரர் அப்படின்னு கரெக்ட் பண்ணுவீங்க. நல்லா நாங்களும் கேட்டுக்கோ, அட ஒரே வாரத்துல இவ்வளவு அழகா இங்கிலீஷ் வந்துருச்சு அப்படின்னு. அந்த முருகன் வந்து சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணாரு, அதை கூட சிவபெருமான் அப்படியே குவைட்டா பணிஞ்சு நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாருல, அதே மாதிரிதான். இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல உட்காந்துருக்கேன், என் கம்ப்யூட்டர் முன்னாடி நின்று என் பையன் இப்படி இப்படி கை ஆட்டுறான். நான் மீட்டிங்ல இருக்கேன், பேச மாட்டேன், நல்லா தெரியும் ரொம்ப சீரியஸா மீட்டிங் போயிட்டு இருக்கு, நான் பேசாம கவனிக்காம அப்படியே இருந்துட்டே இருக்கேன். உடனே ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுறேன், ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட் டு பிளே, ஸ்மைல் இஃப் எஸ் ஸ்மைல், சோ வாட் இஃப் ஐ வாண்ட் டு சே நோ. எனக்கு அந்த சாய்ஸே அவன் கொடுக்கவே இல்லை, நான் என்ன முறைச்சு பார்ப்பேனா நோன்னா, திட்ட முடியாது, மீட்டிங்ல இருக்கேன், சாய்ஸ் கொடுத்ததே இஃப் எஸ் ஸ்மைல், அவ்வளவுதான். சோ நான் வந்து இத படிச்சு பார்த்தோன்னே எனக்கு கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு மேல தெரியுது, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு லைட்டா ஒரு சிரிப்பு வந்துச்சா, ஏய் அம்மா எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு வெளியே போயிட்டான். நான் எஸ்ன்னே சொல்லல, நான் சும்மா சிரிச்சேன், ஏன்னா அந்த ஒரு சாய்ஸ் தான் எனக்கு கிடைச்சது, அதுவும் நான் எழுதியிருக்க பேப்பரை பார்த்து நான் சிரிச்சேன். சோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது டென்ஷன்ல இருந்தா கூட இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி நீங்க கூட அம்மா அப்பாவெல்லாம் சிரிக்க வைப்பீங்க, ரைட்? இப்படி எங்களுடைய உலகமாவே நீங்க இருக்கீங்க, யூ ஆர் அவர் வேர்ல்ட் ஆக்சுவலி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எங்களுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எப்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா எங்களோட உலகம் ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. அப்போ என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கோம், பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது, அது ஒரு க்வெஸ்சனே இல்லை. ஏன் கேக்குறோம், ஏன் கேக்குறோம்னா நாம இருக்கிற நாடு, நம்ம வாழ்ற நாடு, அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற பழக்க வழக்கம், அங்க இருக்கிற கல்ச்சர், அந்த படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பலமா வச்சிருக்கா, இல்ல எங்கேயாவது சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கா? அப்படின்னா அது இந்தியால ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல அமெரிக்கால பலமா இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் இன்னைக்கு கேள்வி. எந்த பிரச்சனையும் இல்லை, இந்தியால எப்பவுமே பெற்றோருடைய உறவு பலமாத்தான் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்குமான உறவு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கிட்ட 3 பேர் வந்திருக்காங்க இந்தியால இருந்து, சாதனா, ஆஷ்ரிதா மற்றும் மெய்யப்பன். அதெல்லாம் கிடையாது, நாங்க அமெரிக்கால இருந்தாலும் அமெரிக்காலதான் பெற்றோருடனான உறவு ரொம்ப பலமா இருக்குப்பா, நாங்க இங்க இருந்து பார்த்தோம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிட்ட வந்து லயா, நிரஞ்சனா மற்றும் ராகம். கேக்கலாமா? முதல்ல வந்து பேச போறாங்க, பெற்றோருடனான உறவு பலமாக இருப்பது இந்தியாவிலே. நம்ம எல்லாரும் அமெரிக்கால இருந்தாலும் இந்தியர்கள் தானே, அதனால முதல் இந்தியால இருந்து ஆரம்பிப்போம், அதுதான் ரூட் இல்லையா அப்படின்னு நம்ம கிட்ட வந்து பேச போறாங்க சாதனா. நான் சாதனாவை பத்தி சொல்றேன். சாதனா ஸ்ரீதர்
கேசி ஹை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சென்னையில 6வது படிக்கிறாங்க. கடந்த 3 வருஷமா அந்த ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்க. சாதனா சென்னையில தான் பிறந்தாங்கனாலும் 5 வருஷத்துக்கு மேல சிங்கப்பூர்ல அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்றது பிடிக்கும். விதவிதமா நிறைய சாப்பாடு, இப்ப கண்ட்ரீஸோட கியூசைன் சாப்பிட்டு பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு புஸ்தகம் வாசிக்க பிடிக்கும். ஐபேட்ல ஸ்கெட்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேட்மிண்டன் விளையாட பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேல அவங்களுடைய செல்ல பிராணி பெட் டாக் லியோ கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதனாக்கு. சாதனா வாங்க, வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சாதனா. வணக்கம், என்னோட பேர் சாதனா ஸ்ரீதர். நான் வந்து உறவு பெற்றோரும் குழந்தைகள் இந்தியாவில் தான் பலமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஹைஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து நம்ம கண்டிப்பாக வேலை போவேணாம் போவேணவே சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வீட்டிலவே இருக்கலாம். ஆனால் இப்போ அமெரிக்காவில் வந்து போவேணா சொன்னால் கூட போன மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம். ஏன்னா அங்கேருந்து பிழந்து விளாடினாங்கனால அங்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் அவங்க நினச்சிப்பாங்க. இது இப்படி நினைக்கலன்னா கூட அவங்களோட கம்யூனிட்டிலாம் பார்த்து அவங்க வந்து அவங்களோட நண்பர்கள்லாம் அமெரிக்கன்ஸ் நண்பர்கள்லாம் இருந்துட்டா அவங்களுக்கு வெளில போக ஹைஸ்கூல் முடிச்சுட்டு காமன் தான், அவங்க ரொம்ப பெருசு இல்லாது. ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஏன் போல ஒரு மாதிரி இருக்கனால அவங்க போவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ சாப்பாடு அவங்களே செஞ்சு இல்லை அவங்கே வந்து தனியாக உட்காந்து கூட சாப்பிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்ணும். இப்போ உனக்கு கேட்பாங்க உனக்கு இது வந்து வேணுமா, இல்லைன்னா அவங்க வந்து என்ன செஞ்சாவே நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க பெற்றோர்கள் எல்லாம். எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு இதெல்லாம் என்ன நடந்துச்சு அது மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு லைக் இன்னைக்கு வந்து என்ன கிளாஸ்ல எல்லாம் என்ன நடந்துச்சு அது மாதிரி சொல்லுவோம். அப்போ உறவு வந்து பலமாக ஆயிடும். இப்ப நான் அர்த்தம் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இந்தியால வந்து கண்டிப்புனா அது ரொம்ப பெருசு இல்லை. ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, நல்லாவே தெரியும். ஆமா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வருத்தமா இருக்கும், லைக் ஒரு மாதிரி ஏன் இப்படி சொன்னாங்க நாம என்ன பண்ணோம் அது மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தெரியும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அதனால நம்ம நல்லா கேட்டு நம்ம லைக் நல்லதா இப்ப பெருசானா இல்லை நல்லதா இருக்கணும் நல்லதா இப்படி சொல்றாங்க நமக்கு தெரியும். ஆனா இப்ப அமெரிக்கால வந்து கண்டிப்புனா அவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டா அவங்களோட பெற்றோர்லாம் வந்து ஜெயிலுக்கு போட்டு கூட்டு போயிடலாம். இது வந்து இப்படி பண்ண மாட்டாங்கன்னா கூட பயம் இருக்கும் அவங்களுக்குலாம். இப்ப நான் என்னோட அர்த்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப வந்து என் தாத்தா பாட்டி சொல்றேன். ஸோ நான் வந்து என் தாத்தா பாட்டி வந்து என்னோட அம்மா அப்பாக்கெல்லாம் அப்படி பாசமாக இருக்காங்க. ஏன்னா அம்மா அப்பாலாம் அவங்க வந்து வெளியில கூட்டு போறாங்க, இல்லை மருத்துவமனைக்கெல்லாம் கூட்டு போறாங்க. இது நான் நினைக்கும் போது நான் நினைப்பேன், நான் இதோட நல்ல பாசமா இருக்கணும், எனக்கு உறவு இன்னும் பலமா இருக்கும், என் பாட்டி தாத்தா என் அம்மா அப்பாவுக்கு இருக்க மாதிரி நான் இன்னும் பலமா இருக்கும் நான் நினைப்பேன். நானும் பெருசானா அவங்க எல்லாம் மருத்துவமனையெல்லாம் வெளில போனா கூட்டு போவேன் நான் நினைப்பேன். இப்ப நானும் என்ன, இப்ப கோவிட் டைம்ல வந்து என்னோட அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா வெளில விடவே இல்லை. ஏன்னா அவங்களாம் ஆனா ஒரு மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை கஷ்டம் தான்ல. அதனால அவங்களுக்குலாம் காய்கறி வேணும்னா அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை என்னென்னா வேணும்னா அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க, வெளிலவே விடல. இப்ப வந்து நான் என்ன நினைப்பேன்னா, இப்ப வந்து பெற்றோர்கள் எல்லாம் என்னோட பெற்றோர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து அவங்கெல்லாம் எப்படி பார்க்க முடியும் அது மாதிரி. இப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இது மாதிரி ஒண்ணு கொரோனா வைரஸ் மாதிரி எப்படி வந்தா நானும் கண்டிப்பா என்னோட அம்மா அப்பா வந்து பார்த்துப்பேன். இப்ப நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸோ நான் வந்து 5 வயது வரைக்கும் நான் வந்து வெளிநாட்டுல தான் இருந்தேன். அங்க வந்து எனக்கு வந்து தமிழ் எழுதும் படிக்கோ தெரியாது. நான் வந்து ரொம்ப கூட பேச மாட்டேன், என் அம்மா அப்பா கூட கூட இருந்தா பேச மாட்டேன். ஆனா பேசினா நான் ஆங்கிலத்துல தான் பேசுவேன். நான் எல்லா வருஷம் சென்னைக்கு வரேன். அப்ப வரும்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துப்பேன். இப்ப நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவுக்கே வந்து தங்குற இப்ப நான் இங்கவே வரேன். அப்ப வந்து
இந்தியாவிலவே வரும்போது நான் வந்து தமிழா கத்துக்கினேன், மற்றும் எழுத கத்துக்கினேன், பேச கத்துக்கினேன். இப்ப என் அம்மா அப்பா கூட தமிழ்லதான் பேசுறேன். இப்ப நான் என்ன சொன்னோம் இன்னும் ஈஸியா சொல்லிடுறேன் தமிழ்லவே. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு உறவு இன்னும் பலமாக அது எனக்கு தெரிஞ்சு. சரி, இதோட நான் இதுதான் தமிழ் கத்துட்டு இது பட்டிமன்றம்லயே வந்து பேசுறேன் உங்க கிட்ட எல்லாம். இதோட நான் நன்றி சொல்றேன். நன்றி மேடம். ஓகே சாதனா, நிறைய சொல்லியிருக்காங்க சாதனா. எனக்கு அவங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்சது, அவங்க ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தமிழே பேச தெரியாம இருந்தது. நான் நல்லா தமிழ் கத்துக்கிட்டு பேசுறேன். முதல்ல எல்லாம் நான் இந்தியாவுக்கு அப்பப்ப வருஷ வருஷம் விசிட் பண்ணுவேன், அப்ப கூட எனக்கு இவ்வளவு சரளமா பட்டிமன்றத்துல பேசுற அளவுக்கு எனக்கு தமிழ் எழுத படிக்க எல்லாமே தெரியல அப்படின்னு. இது இங்க அமெரிக்கால நாங்க சொல்லுவோம் பிள்ளைங்க கிட்ட, இங்கிலீஷ்ல பேசினா கொஞ்சம் ரூடா பேசுற மாதிரி இருக்கு, அதையே நீங்க தமிழ்ல சொல்லுங்க நாங்க கேட்போம். ஏன்னா தமிழ்ல சொல்லும் போது கோமா சொன்னா கூட அவ்வளவு ரூடா தெரியாது, இங்கிலீஷ்ல சாதாரணமா சொல்லும் போது கூட ரூடா தெரியும். அப்போ அந்த தமிழ்ல பேசுறது எவ்வளவு முக்கியம் அதை வந்து அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன், நல்லா சரளமா பேச வருது எனக்கு அப்படின்னு. அது எவ்வளவு அவசியங்கிறத எனக்கு இங்க புரியுது, நான் என்னோட பிள்ளைங்கள்கிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அது. அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், எங்க அம்மா அப்பா எப்படி என்னோட தாத்தா பாட்டிய பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் என்னோட அம்மா அப்பாவை பாத்துக்குவேன். எவ்வளவு அருமையான விஷயம் இதுதான், இந்தியால வந்து தாத்தா பாட்டிய பாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வச்சு கூடவே இருக்காங்க தாத்தா பாட்டி, அம்மா பாத்துக்கிறாங்க நல்லா. நம்மளும் இது மாதிரி நம்ம அம்மா அப்பாவை பாத்துக்கணும்னு குழந்தை கத்துக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க சாதனா. நீங்க சொன்ன நிறைய சேர்ந்து சாப்பிடுறது, ஆளுக்கு ஒரு நேரம் சாப்பிடுறது இல்ல. அப்புறம் ஒன்னு சொன்னீங்க, ஹைஸ்கூல் முடிச்சோடனே வெளியே போறாங்க, என்னதான் பதில் சொல்ல போறாங்க தெரியல இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம், யார் வரப்போறா அடுத்து நம்ம கூட பேச. நீங்க சொல்றதெல்லாம் என்ன, நீங்க அங்க இருந்து சொல்றீங்க, நாங்க இங்க இருக்கோம், எங்களுக்கு தான் உண்மையா என்ன நடக்குதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட லயா வந்து பேச போறாங்க. பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது அமெரிக்காவிலே அப்படின்னு லயா வந்து சொல்ல போறாங்க. இப்போ லயாவை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? லயா இப்போ மேவுட் மிடில் ஸ்கூல்ல 6th கிரேட் படிக்கிறாங்க. அவங்க பரதநாட்டியமும் பாட்டும் கர்நாடிக் மியூசிக்கும் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு பியானோ வாசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எழுதுறதும் வரைகிறதும் அவங்களோட ஹாபீஸ். நிறைய பேர் இப்ப எழுதுறதையே விட்டுட்டாங்க இல்லையா, நீங்க தொடர்ந்து எழுதுங்க, இப்ப வந்து பேசுங்க வாங்க இல்லையா. கள்ளி காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீயே. அனைவருக்கும் வணக்கம், அதுக்கு அன்பான வணக்கம். இந்த பாட்டு ஏன் பாடினேன்னா, கள்ளி கடல இருந்தாலும் சரி, கனெக்டிகேட்ல இருந்தாலும் சரி, அம்மா அப்பானா குழந்தைங்க கிட்ட அன்பாதான் இருப்பாங்க, குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட நெருக்கமாதான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் பேச போறது ஏன் யுஎஸ்ல இருக்க குழந்தைங்க இன்னுமே அம்மா அப்பா கிட்ட நெருக்கமா இருப்பாங்க. சோ சாத்னா பொண்ணு சொன்னாங்க, அமெரிக்கால எல்லாரும் அவங்களே சாப்பாடு பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களே சாப்பிடுவாங்க. ஆனா நேற்றைக்கு என் அம்மா தான் எங்களுக்கு குழம்பு பண்ணாங்க, அப்புறம் நாங்க குடும்பமா சாப்பிடும். நிறைய பேர் இங்க குடும்பமா தான் சாப்பிடுங்க. சோ முதலாவதான் அமெரிக்கால அம்மா அப்பா தான் பிக்கப் ட்ராப் ஆஃப் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த டைம்ல அம்மா அப்பா கூட பேசுவோம் அந்த நாளை பத்தி, அப்புறம் ஏன் அம்மா எனக்கு ஸ்டார்பக்ஸ் ட்ரிங்க் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இந்தியாவில எல்லா பசங்களும் வீட்டுக்கு நடப்பாங்க, ஏன்னா ஆட்டோ ரிக்ஷால வருப்பாங்க, நானே பார்த்துருக்கேன். இந்தியா குழந்தைங்க நீங்களே சொல்லுங்க கரெக்டா இல்லையா? எனக்கும் ஆட்டோ ரொம்ப பிடிக்கும், ஆனா அம்மா அப்பா கூட ஸ்டார்பக்ஸ் ட்ரிங்க் மாதிரி வருமா? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க டிராபிக் அந்த மாதிரி தான் இருக்கு, அம்மா அப்பா நீங்க தூங்க வச்சேதான் பாக்குவீங்க.
நீங்க வேற மாதிரி சொல்லலாம், ஆனா என் கசின் இந்தியாலதான் என் கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க ஆட்டோதான் ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நாங்க அம்மா அப்பா கிட்ட க்ளோஸ் ஆகல, நீ எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் இது கரெக்டா இல்லை. இந்தியாவில கேலாம் குழந்தைங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்கள் இருப்பாங்க. அட்லீஸ்ட் வீக்கெண்ட் ஆவது அவங்க வீட்டுக்கு போகணும். அப்புறம் அம்மா அப்பா அவங்க கிட்ட பேசணும். ஸோ அம்மா அப்பா அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிறது. அப்புறம் உங்களுக்கும் அம்மா அப்பா இல்லைன்னா அவங்க இருப்பாங்க. ஆனா இங்க யூஎஸ்ல எங்களுக்கு அம்மா அப்பா தான் இருக்காங்க. ஸோ ஸோ அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கும். அப்புறம் இந்தியாவில இருக்க குழந்தைங்க நிறைய அமெரிக்கா பத்தி சொல்லலாம், ஆனா அவங்க எங்க வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்தியாவுக்கு நிறைய பேர்க்கேன், ஸோ அங்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் இந்தியாவில அம்மா அப்பா நிறைய ப்ரெஷர் போடுவாங்க படிப்புல குழந்தைங்க மேல. நானே பார்த்துருக்கேன், என் அம்மா அப்பா கொஞ்சம் போடுவாங்க ஆனா ரொம்ப பாட மாட்டாங்க. இதனால அம்மா அப்பாவும் நான் ரொம்ப க்ளோஸா இருக்கும். அப்புறம் இந்தியால நிறைய பசங்க யங்காவே டியூஷன் போக ஆரம்பிப்பாங்க. எல்லா பசங்க டியூஷன் போகாது, ஆனா நிறைய பசங்க டியூஷன் போகும். ஆனா அமெரிக்கால யங்கா இருக்கும் போகாத அம்மா அப்பாவே சொல்லி கொடுப்பாங்க. ஏன் இன்னைக்கும் என் அம்மா அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை பண்ணும்போது அம்மா அப்பா குழந்தைங்களோட கஷ்டத்தை புரியும். அப்புறம் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் அமெரிக்கால எல்லாம் பண்ணது கோவில் போகிறது இல்லைனா பரதநாட்டியம் கர்நாடிக் மியூசிக் அப்படி கத்துனா அம்மா அப்பா தான் உதவுவாங்க. இந்தியாவில நீங்கள ஆட்டோமேட்டிக்கா கோவில் போவீங்க இல்லைனா ஏதோ ஒரு சித்தி அத்தை கூட போவீங்க. ஆனா அமெரிக்கால நம்மளுக்கு அம்மா அப்பா தான் இத கத்துப்போங்க. ஸோ அம்மா அப்பா கூட தான் நாங்கள் போவீங்க. அப்புறம் அம்மா அப்பா கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் அமெரிக்காவில் ஒன்று இருக்கு ஃபேமிலி கேம் நைட்டு. குடும்பமா நிறைய போர்ட் கேம்ஸ் விளையாடுவோம். அப்புறம் நிறைய மூஞ்சி பார்க்கும் போது நிறைய பேசுவோம். அப்புறம் படங்கள் பார்ப்போம். அப்புறம் நிறைய கத்துப்போம் கூட. ஸோ அதெல்லாம் பண்ணும் போது அம்மா அப்பா கூட நெருக்கமா இருக்கும். ஸோ நான் வெறும் ஸ்டார்ட் பண்ணேன். என் டீம்மேட்ஸ் இந்த பத்தி இன்னும் பலமா பேசுவாங்க. நான் மட்டும் இல்லை, என் டீம்மேட்ஸும் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும். இதையெல்லாம் கேட்டு யூஎஸ் பசங்க தான் அம்மா அப்பா கிட்ட நெருக்கமா இருக்காங்கன்னு டெஃபினட்டா சொல்ல முடியும். நல்ல தீர்ப்பு சொல்லும் நடுவருக்கு நன்றி. வாய்ப்பளித்த ரெண்டுக்கு நன்றி. பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அமெரிக்கா ஸ்ட்ராங்கா தொடங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லயா கள்ளி ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு பாட்டோட ஆரம்பிச்சாங்க. கள்ளிக்காட்டுல இருந்தா என்ன, கனெக்டிகட்ல இருந்தா என்ன, அம்மா அப்பாவுக்கும் குழந்தைங்களுக்கும் எப்பவுமே உறவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, எப்போ எங்கேயும் அம்மா அப்பாவும் குழந்தைங்க எங்க இருந்தா என்ன அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்தியாவுக்கு அப்போ வருஷம் வருஷம் வெக்கேஷன் வரேன். நீங்க யாராவது அமெரிக்கா வந்திருக்கீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஏதோ கற்பனையில அங்க எல்லாம் யாருமே சமைக்க மாட்டாங்க, நம்மளே சமைச்சு பிள்ளைங்களே சமைச்சு பிள்ளைங்களே சமைப்பாங்க, ஏதோ எங்க அம்மா எல்லாம் சமைக்காத மாதிரி அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. நான்லாம் டெய்லி சமைக்கிறேன்பா அப்படின்லாம் லயா ஒரு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாங்க. எங்க அம்மா தான் சமைக்கிறாங்க. அதுதான் நிஜம். நீங்க பாட்டுக்கு எதேதோ நீங்க என்னென்ன டிவில பாக்குறீங்களோ இல்ல அமெரிக்கா பத்தி யாராவது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சொல்லாதீங்க. நீங்க வந்திருக்கீங்களா? நானா இந்தியாவுக்கு வந்திருக்கேன். என்னோட கசின்ஸ் பாத்திருக்கேன். சும்மா அங்க படி படின்னு எவ்வளவு ப்ரெஷர் போடுறாங்க. உடனே ஸ்கூல் முடிச்சோடனே டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. என்ன குழந்தைக்கு என்ன தெரியும் தெரியாது இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? பேரண்ட்ஸ் இங்கேனா எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
அதனால எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாது இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியும். ஸ்டார் பக்ஸ் ட்ரிங்க் வாங்கி உக்காந்து அம்மா அப்பாவோட ஒரு நாள் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா, நாங்க பண்றோம் அப்படிங்கிறாங்க இல்லையா. சரி, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கம்ப்ளீட்டா ஒரு புது அமெரிக்காவை பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் வியூ கொடுத்துட்டாங்க இந்தியா தெரியாதவங்களுக்கு. இப்போ இதுக்கு ஆஷிதா வந்து பதில் சொல்லணும். ஆஷிதா வந்து நம்ம கூட பேச போறாங்க. பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது இந்தியாவிலே அப்படின்னு அவங்க பேச போறாங்க. இவங்க லயாவோட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றாங்களா பாப்போம். அதுக்கு முன்னாடி ஆஷிதாவை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஆஷிதா கேசி ஹை இன்டர்நேஷனல் ஸ்கூல் சென்னையில செவன்த் கிரேட் படிக்கிறாங்க. ஆஷிதாவுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எத்தனை வகையான டான்ஸஸ் ஆடுறாங்க தெரியுமா? பேலே, டேப், ஹிப்ஹாப், பால்ரூம். கொஞ்சம் விட்டா ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்க ஆஷிதான்னு சொல்லிடுவேன் போல. அந்த அளவுக்கு எனக்கே ஆசையா இருக்கு இதெல்லாம் பார்க்கணும்ட்டு. அவங்க ஒரு நேஷனல் லெவல் ஆர்டிஸ்டிக் ஜிம்னஸ்ட் ஆல்சோ. அவங்களுக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், மிஸ்டரி ஸ்டோரிஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆஷிதா வாங்க வந்து உங்களுடைய வாதத்தை வைங்க இங்க முன்னாடி. நன்றி. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும், இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதனால பெற்றோர் பிள்ளைகள் உறவு எங்கேயும் அழகாக தான் இருக்கும். இங்க கேள்வி எங்க பலமா இருக்கு, எவ்வளவு பலமா இருக்குன்னு தான். மதிப்புக்குரிய நடுவர், அமெரிக்காவில் இருக்கும் என் சகோதர சகோதரிகளான எதிரினர் மற்றும் என் அணி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ரிதா. என் கருத்து, இந்தியாவில் தான் இந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவு பலமாக இருக்கிறது. நான் லயாக்கு கொஞ்சம் கவுண்டர்ஸ் கொடுக்க போறேன். லயா, நீங்க சொன்னீங்க நீங்க ஸ்டார்பாக்ஸ் பத்தி சொன்னது நான் ஒத்துக்கிறேன். ஆனா லாஸ்ட் வீக் தான் நானும் எங்க அப்பாவும் போய் ஸ்டார்பாக்ஸ் குடிச்சிட்டு வந்தோம். அப்புறமா நீங்க சொன்னீங்க அவங்க அப்பா அம்மா தான் எல்லாத்துக்கும் இருக்காங்க. அது நான் ஒரு வே ஆஃப் ஸ்ட்ரெஸ் மாதிரி பாக்குறேன். அப்பா அம்மா தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஐயோ அப்பா அம்மா மேல டிபெண்ட் பண்றோமே, அவங்களும் நினைப்பாங்க ஐயோ என் பொண்ணுக்கு நான் அது பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறமா நீங்க படிப்புக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. உங்களோட சொசைட்டிக்கு உங்களை ரேஸ் பண்றாங்க, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் பண்றாங்க. எங்களுக்கு வந்து வெரி கம்பெட்டிவ் சொசைட்டி, ஸோ அதுக்கு தான் எங்களை அவ்வளோ புஷ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் எல்லா பேரண்ட்ஸும் படி படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு பேஷன், என்னோட பேஷனுக்கு எல்லாம் எவ்வளோ இடம் கொடுக்குறாங்க தெரியுமா? என்னை அவ்வளோ படிக்க சொல்ல மாட்டாங்க, என்னையே என்னோட டேயை பிளான் பண்ண வைப்பாங்க. ஸோ எனக்கும் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் என்னோட வாதத்துக்கு போறேன். இந்தியால வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 வீடுகள் இருந்தா அதுல 9 வீடுகள்ல வந்து அப்பா அம்மா சொல்றது பசங்க கேட்பாங்க, இது சகஜம். அந்த பசங்க வெளியில பக்கத்து வீடெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், சரி அவங்க அம்மா அப்பா கூட கண்டிக்கிறாங்களே, நம்ம அம்மா அப்பா பண்றதுல தப்ப என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். இதுவே அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் அங்க இருக்கும்போது அவங்க வளர்ந்த மாதிரியே அவங்க பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அமெரிக்கன் சொசைட்டி வந்து இண்டிவிஜுவாலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருது. இந்தியால வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 வீடுகள் இருந்தா அதுல 9 வீடுகள்ல வந்து அப்பா அம்மா சொல்றது பசங்க கேட்பாங்க, இது சகஜம். அந்த பசங்க வெளியில பக்கத்து வீடெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், சரி அவங்க அம்மா அப்பா கூட கண்டிக்கிறாங்களே, நம்ம அம்மா அப்பா பண்றதுல தப்ப என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். இதுவே அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்தியன் பேரண்ட்ஸ் அங்க இருக்கும்போது அவங்க வளர்ந்த மாதிரியே அவங்க பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அமெரிக்கன் சொசைட்டி வந்து இண்டிவிஜுவாலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருது. அப்புறமா ஊருடன் ஒத்து வாழன்னு அந்த பசங்க கூட கேட்டிருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் எவ்வளவு ஃப்ரீடம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால சும்மா கொஞ்சோண்டு அதிகாரம் செலுத்தினா கூட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அவங்க அம்மா அப்பா வந்து ஹிட்லர் மாதிரி பார்ப்பாங்க. அது நல்லதா? ஏதா பலம் இருக்கா? சின்ன சின்ன சண்டைகள் வரும். அப்புறமா உறவுல வந்து ஒரு விரிசல் வரும். இந்த விரிசல் வச்சு என்ன பலம்? இந்தியால பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்க பிறந்த உடனே இருந்து அவங்களோட கடைசி நிமிஷம் வரை பெற்றோர்களாக தான் வாழ்றாங்க. இப்ப நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 18 வயசுலயே வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க அம்மா அப்பாவையும் அவங்களும் தனி இண்டிவிஜுவல்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
அவங்க அம்மா அப்பா இதுக்கு அக்வப் கூட பண்றாங்க. இது நான் தப்பு ரைட்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க அவங்க இந்த மாதிரி ஆகும்போது 18 வயசுல இருந்து பிரைவசி பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு லொட்ட லொசுக்கு ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி பலம் படுத்தும்? இந்தியாவில் இண்டிபெண்டா இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா எங்க அம்மா அப்பா கூட நான் அக்வப் பண்றேன், ஆனா எனக்கு அது தேவைப்படுமா? யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு கேட்டிருப்பீங்க. நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு சொந்தம் பந்தம் யாரா இருப்பாங்க. என்னோட அடுத்த வாதம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கூட்டு குடும்பம் இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஒரு கூட்டு குடும்பத்துல வாழறேன். எங்க பாட்டி தாத்தா தான் இருக்காங்க என் கூட. எங்க நான் என்னோட அம்மா அப்பா எங்க பாட்டி தாத்தாவை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு நான் பார்த்து கத்துக்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் எந்த வயசுல இருந்தாலும் எங்க அம்மா அப்பா கூட என்னோட உறவு பலமா இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் நடக்கும். நானும் எங்க அம்மாவும் சும்மா எதுக்காவது சண்டை போடுவோம். அப்புறம் நான் எங்க பாட்டி கிட்ட போவேன். அவங்க வந்து அம்மா கோவத்துல சொன்னது அவங்க கோபம் இல்லாம என்கிட்ட புரிய வைப்பாங்க. எனக்கும் தெரியும் அம்மா தான் கரெக்டா சொல்றாங்க, ஆனா சும்மா போட்டு பார்ப்போமே ஏதாவது முரடு பண்ணலாமே அப்படின்னு பண்ணுவோம். எனக்கு பாட்டி எனக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரிய வைப்பாங்க. அப்புறமா நானும் அம்மாவும் பேச ஆரம்பிப்போம் திருப்பி. அப்புறமா நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா, இதே அமெரிக்கால நடந்ததுன்னா யாருமே இல்ல அவங்கள சமாதானப்படுத்த. லயா கூட சொன்னாங்களே அம்மா அப்பா தான் இருக்காங்கன்னு, வேற யார்கிட்ட போவாங்க? பாட்டி தாத்தாக்கு ஃபோன் பண்ணணும்னா டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, இவங்க பேச ஆக்சன்ட் புரியாம கூட இருக்கலாம். அப்புறமா வந்து 911க்கு தான் ஃபோன் பறக்கும். 911 வந்தா பெரிய பிரச்சனை ஆகும். எல்லாருமே இது பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல, ஆனா பண்ணுவாங்கன்னு பெற்றோர் வந்து பயந்துட்டு அவங்க கண்டிக்காம இருக்காங்க. அப்புறமா அவங்களுக்கு உள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒழுங்கா வளர்த்தமா இல்லையா, அதுக்கு இது தெரியுமா தெரியாதா நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்க எப்படி பலம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது? இந்த அடுத்த வாதம் வந்து சினிமாவை பத்தி. சினிமானா என்ன? சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு மிரர். நீங்க இந்தியன் சினிமாஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து குழந்தை எப்படி இருந்தாலும் பெற்றோர் வந்து இது ஏன் குழந்தை அப்படின்னு ப்ரௌடா இருப்பாங்க சொல்றதுக்கு. அந்த குழந்தை படிக்குதா ஒழுங்கா படிக்குதா இல்லையா அதெல்லாம் இருக்கு, திட்டுவாங்க கண்டிப்பாங்க, அதெல்லாம் பெற்றோர் பண்ற ஒரு வேலை. ஆனா அவங்க குழந்தைக்கு ஒரு பாசம் இருக்கும், அதனால பாத்துப்பாங்க எப்படி இருந்தாலும். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இந்தியா இந்தியன் ஃபேமிலிஸ் அமெரிக்கால வாழறதை பத்தி சில டாக்குமெண்ட்ரிஸ் சீரியல்ஸ் மூவிஸ் அதெல்லாம் இருக்கு. அதுல நான் ஒன்று பார்த்தேன், அதுல வந்து ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை, உட்காந்து பேச கூட மாட்டாங்க. அதுக்காக ஒரு பெரிய ஒரு கவுன்சிலர் கூப்பிட்டு வந்து அவங்க கதையெல்லாம் சொல்லி பிரச்சனை எல்லாம் தீக்க வைக்கிறாங்க. ஒரு வீட்டுல இருக்க ரெண்டு பேர் பேசுறதுக்காக வேற மனுஷன் ஏன் கூப்பிட்டு வந்து பேசணும்? ரெண்டு பேர் ஒரு அம்மா பொண்ணு பேச முடியலன்னா அங்க உறவு எங்க இருக்கு? அது எப்படி பலமா இருக்கு? நீங்களே சொல்லுங்களேன். இந்தியால வந்து ஒரு வீட்டுல பிறந்து வளர்ந்து 80-90 இயர்ஸ்க்கு அங்கேயே வாழறாங்க. அமெரிக்கால தான் 18 வயசுலயே வீட்டை விட்டு போயிடுறாங்கல்ல. இந்தியாவில் நான் பார்க்கும்போது நான் என்னோட பாட்டி தாத்தா அவங்களோட அம்மா அப்பாலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட உறவு மற்றவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு ஸ்மூத்தா ஒரு லைக் போல்டா தெரியுது. நம்மளுக்கு தெரியுது அவங்க எவ்வளோ அவங்கள பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. கண்டினியூட்டி அதெல்லாம் தெரியுது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க 18 வயசுல வீட்டை விட்டு போன உடனே ஒரு பாஸ் வருது. அப்புறம் நான் எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா காசும் கம்மியாகவும் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தியாகவும் எனக்கு தெரியுது. இவ்வளோ வாரத்துக்கு அப்புறம் நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு எங்க பலமா இருக்கு? அமெரிக்காலயா இந்தியாலயா? இதை வச்சு நான் முடிச்சு. நன்றி, வணக்கம். அப்பா கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கால ஒரு பேரண்ட் மாதிரியே பேசிட்டா ஆஷிதா. உண்மையாவே ஒரு குழந்தை மாதிரி கூட பேசல, அவ வந்து ஒரு பேரண்ட். என்னெல்லாம் நான் சில நேரம் ஓ இவ வந்து எங்கேயோ சைட்ல நம்மள பாத்துருப்பாங்களா, எனக்கு நான் என்னெல்லாம் கோத்ரு பண்றேன்னு பாதி சொல்லிட்டாவ. ஸ்டார் பக்ஸா இப்பெல்லாம் எல்லாம் இந்தியால இருக்கு, நீங்க என்ன பெருசா ஸ்டார் பக்ஸ் ட்ரிங்க்லாம் பத்தி பேசுறீங்க? என்ன இல்லை இந்தியால எல்லாம் வந்துருச்சு, ஓபன் வேர்ல்ட் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் நாங்க அமெரிக்கா பத்தி பேசணும்னா அமெரிக்காவுக்கு வந்தாதான் பேச முடியுமா?
இது ஒரு சூப்பரான தாட். நம்மளால எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளே சிங், அதாவது ஃபர்ஸ்டா போய் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. சில நேரத்துல ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரிய பார்த்தோ, ஒரு புக்கை பார்த்தோ, மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம அப்படிதான் வாங்கி தெரிஞ்சுக்கணும். மத்த ஊரை பத்தியோ இல்ல வேற ஒருத்தர பத்தியோ எப்படி தெரிஞ்சுக்கணும், இதுக்காகத்தான் நமக்கு வந்து புக்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சோ நான் அந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரிய பார்த்து நான் அமெரிக்கால ஒரு அம்மாவும் பொண்ணும் எப்படி இருக்காங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அது அது ஒரு கரெக்டான வே, அதுதான் நடக்கும். எல்லா எக்ஸ்பீரியன்சஸையும் நம்மளே அனுபவிச்சு தெரிஞ்சுக்க முடியாது எல்லா கண்ட்ரியும் பத்தி. அத பத்தி அவங்க பாத்துட்டு சொல்றாங்க, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டைனா அவங்க பேசுவாங்களா, யாரும் ஒரு அம்மா வந்து பேசுது கவுன்சிலர்னு, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், அது அது பாட்டுக்கு இங்கிட்டும் காதுல வாங்கிக்கும், அந்த காதுல வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தான் பேசி ஆகணும், அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன நீங்க இத சொல்றீங்க அப்படி, எத்தனை பாயிண்ட்ஸ் அருமையா சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பம் ரொம்ப நல்ல, அம்மா திட்டி சொல்லுவாங்க, அதே அட்வைஸ பாட்டி புரியுற மாதிரி சொல்லுவாங்க, அப்புறம் புரியும் அம்மா சொன்னது நம்ம நன்மைக்கு. அந்த இடத்துல அந்த பாட்டி எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்றாங்கல்ல, இல்லைன்னா கோமாவே இருப்போம், எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா ஏதோ திட்டிட்டு தான் இருப்பாங்க. லயா சொன்னாங்கல்ல, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு அம்மாதான் இருக்காங்க, அம்மாதான் இருக்காங்க. ஆமா, அம்மா அம்மாதான் இருக்காங்க, அம்மா சொல்றதுதான் எப்படியோ புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டி கேரக்டர் இங்க இல்ல, என்ன பண்றது, அத வந்து ரொம்ப அழகா அதை எடுத்து வச்சாங்க. ஆஷிதா கல்ச்சர் ஷாக் பத்தி முத முதல்ல கொண்டு வந்து வச்சாங்க, வச்சிருக்காங்க. அத வந்து இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டின்னு வெளியே எல்லா வீடுகள்லயும் பார்த்தா எந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுமே இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். அமெரிக்கன் கல்ச்சர் அது நம்ம வீட்டுக்குள்ள வர்றப்பதான் அந்த இந்தியன் ஃபேமிலி கிடுகிடுகிடுன்னு ஆடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னமோ அவங்க அங்க இருந்தாலும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கேன். நிரஞ்சனா நம்மளுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா பாப்போம். அதுக்காக நிரஞ்சனா அப்படி கையில ஃபுல்லா வர்றாங்க. ஓகே, இப்போ ஆஷிதா எடுத்து வச்ச படி படி பாயிண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும். நமக்கு பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது அமெரிக்காவிலே அப்படின்னு பேசுறதுக்கு நிரஞ்சனா வரப்போறாங்க. நிரஞ்சனா ஹைலண்ட் மிடில் ஸ்கூல்ல 6th கிரேட் படிக்கிறாங்க, பெல்லவியூ வாஷிங்டன்ல இருக்காங்க. அவங்க ஒரு கராத்தே கிட், கராத்தே கத்துக்கிறாங்க, கிரீன் பெல்ட் வாங்கியிருக்காங்க, பெயிண்டிங், புக் வாசிக்கிறது, பேக்கிங் பண்றது, இதெல்லாம் நிரஞ்சனாவோட ஹாபிஸ். வாங்க கராடி கிட், கிவ் அ பஞ்ச். பட்டிமன்ற நடுவர் திருமதி ஜெயா மாறன் அவர்களுக்கும், என் அணியினருக்கும், எதிர் அணியினருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இப்ப வந்து உலகம் முழுக்காவே வந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு வலுவான உறவு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பத்தி பேச போறோம்னா, அமெரிக்காவும் இந்தியா வந்து ஒப்பிடும் போது எங்க வந்து உறவு வந்து இன்னும் வலுவா இருக்குன்னு பேச போறோம். நான் சொல்றது வந்து அமெரிக்காலதான் உறவு வந்து இன்னும் வலுவா இருக்கு. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் வந்து கடலை தாண்டி போயாவது வந்து சம்பாதி. அதே மாதிரி வந்து என்னோட அம்மா அப்பா வந்து இந்தியா விட்டு அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அப்படி வரும்போது வந்து அவங்க உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்தாங்க. இப்ப என்னோட அணிலிருந்து லயா வந்து சொன்னது மாதிரி இங்க வந்து எங்களுக்கு எந்த உறவினருக்கும் கிடையாது. பக்கத்துல வந்து சித்தப்பா தான் இருக்கு, அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்லேதான் இருக்காங்க. அதனால வந்து என்னோட அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க சின்ன பிள்ளையில இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பள்ளி விடுமுறை வந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்க அத்தை வீடு எல்லாம் மாமா வீடு எல்லாம் வேற உறவினர்கள் வீட்டுல போய் இருந்துட்டு வருவாங்க விடுமுறைக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எங்களுக்கு யாருமே பக்கத்துல இல்லைனால வந்து நாங்க அம்மா அப்பா வீட்டுலதான் இருப்போம். நாங்கதான் நிறைய நேரம் சேர்ந்திருப்போம். யார் வீட்டுக்காவது போனாலும் வந்து நண்பர்கள் வீட்டுக்கு தான் போக முடியும். அங்க வந்து ஒரு நாள் தான் தங்க முடியும், ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மேக்சிமம் தங்க முடியும். அதனால நாங்க வந்து இங்க வந்து நிறைய நேரம் வந்து அம்மா அப்பா கூட தான் இருக்கோம். அதனால எங்களோட உறவு வந்து கண்டிப்பா இன்னும் வலுவாகும். அதே இது வந்து ஆசிரித்தா சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மாத்தி சொல்றேன். இந்த இதுல வந்து இப்ப வந்து ஊர்ல எல்லாம் இருந்தா நாங்க எங்க பாட்டி வீட்டுல போய் தங்குறோம்னு வச்சுக்கோங்க. என்னோட அப்பா வந்து தெரியாம ஏதாவது பத்தி திட்டுறாங்க, எல்லாம் அன்னெசரியா ஏதாவது திட்டுறாங்கன்னா பாட்டி சொல்லுவாங்க, திட்டாத சின்ன குழந்தைதான் சொல்லுவாங்க. ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்க அதனால அவங்கதான் எல்லா செல்லமும் தருவாங்க, அங்கெல்லாம் விளையாட்டு ஜாமான் வாங்கி தருவாங்க, மிட்டாயை வாங்கி தருவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அம்மா அப்பா திட்டிட்டு வந்து அவங்கதான் திருப்பி செல்லமும் தரணும். சோ வந்து இங்க வந்து எங்களுக்கு மிட்டாய் வாங்கி தருவாங்க, விளையாட்டு ஜாமான் வாங்கி தருவாங்க, அவங்கதான் எங்க கூட இன்னும் எங்களுக்கு பண்ணி தருவாங்க. இது பண்ணும் போது
எங்களை எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த எங்களோட எங்களோட அதனால வந்து எங்களோட உறவு வந்து இன்னும் நல்லா வலுவாகும். இப்ப அடுத்த டாபிக் வந்து கடின உழைப்பு. இப்ப வந்து என்னோட அம்மா அப்பா வந்து கடினமா உழைச்சு அங்க வந்து அமெரிக்கால இருந்து யூஎஸ் ஊர்ல இருந்து வந்து இங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது முழுசாவே வந்து புது ஊரு, புது மொழி, புது கலாச்சாரம் எல்லாமே புதுசுதான். இருந்தாலும் வந்து அவங்க கடினமா உழைச்சு காஷ்டம் பாதிச்சு எனக்கும் என்னோட தம்பிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தந்திருக்காங்க. இதனால வந்து அவங்க மேல எனக்கு மரியாதையும் கூடும் மதிப்பும் கூடும். இன்னொன்னு வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நானும் வந்து இது மாதிரி கடினமா உழைச்சு முன்னேறலான்னு யோசிக்கலாம். இப்ப அடுத்த டாபிக் வந்து வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா அப்பா வந்து எப்படி நாங்க ஊர்ல வாழ்ந்திருந்தா இந்தியா மணி அணி மாதிரி நாங்க ஊர்ல எப்படி வாழ்ந்திருந்தா அதே மாதிரிதான் எங்களை இங்க வளர்க்குறாங்க. நாங்க வந்து நானும் தம்பி வந்து இங்க தமிழ் பள்ளி போறோம். தம்பி வந்து சிலம்பம் கத்துக்கிறான். நான் வந்து இந்த பட்டிமன்றம் மாதிரி நிறைய நிகழ்ச்சியில தமிழ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். ஆனா இருக்கிற முக்கியம் வந்து தமிழ்ல பேசுவோம். இதே மாதிரி வந்து இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து அம்மா அப்பா வந்து கண்டிப்புடன் இருக்க வேணாம், அவங்க எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டா இருக்க வேணாம், அவங்க வந்து நண்பர்களாகவும் பழகலாம். இப்ப என்னோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எங்க கூட பூங்கா கூட்டி போய் நாங்க எல்லாரும் சேர்ந்து பந்து விளையாடுவோம், இல்ல பூங்கலை விளையாடுவோம், இல்ல நைட் வந்து சேர்ந்து நாங்க ஃப்ரைடே நைட் இன்னைக்கு மாதிரி வந்து எங்க ஸ்கூல் நாளைக்கு சாட்டர்டே கிடையாதுனால நாங்க எல்லாரும் சேர்ந்து படம் பார்ப்போம் லேட் வரைக்கும் லேட்டா நைட்ல, இல்லை கேம் விளையாடுவோம், நிறைய இது மாதிரி நிறைய இது பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும் போது நாங்க நிறைய நேரம் சேர்ந்து மகிழ்ச்சியா நிறைய நேரம் வந்து சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றோம். இதனால வந்து எங்களோட உறவு வந்து இன்னும் வலுவாகும். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல வந்து பொதுவாவே வந்து இந்தியாவோட குறையாவ திட்டுவாங்க. நான் வந்து பொதுவா சொல்றேன், அங்க வந்து ரொம்ப திட்ட மாட்டாங்கன்னு சொல்றேன், இங்க வந்து இன்னும் கம்மியா திட்டுவாங்கன்னு சொல்றேன். இதனால வந்து என்னோட அப்பா அம்மா வந்து ரொம்ப திட்ட முடியாது, பிகாஸ் வந்து இது லா தான் இந்த ஊர்ல அடிக்க கூடாது. இது நான் திட்ட அவங்க வந்து நிறைய திட்ட மாட்டாங்கனால வந்து அவங்க மேல எங்களுக்கு எனக்கு வந்து நிறைய கோபமும் வராது. அதனால நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வந்து சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கலாம், சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கலாம், நாங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். இதனால எங்களோட உறவு வந்து இன்னும் வலுவாகும். இப்ப கடைசி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வசதிகளும் வாய்ப்புகளும். அடுத்து திருப்பியும் நான் இப்படி சொல்றேன், வசதிகள் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் இந்தியாவில நல்லா இல்லைன்னு சொல்லலை, இங்க இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றேன். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, மின்சார வசதி, சாலை வசதி, தண்ணி வசதி எடுத்துக்கோங்க. நான் வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நான் இந்தியாவில போய் தாத்தா பாட்டி வீட்டுலலாம் தங்கும் போது இது நடக்கும். என்னோட தாத்தாவுக்கு வந்து தண்ணி வந்து எப்ப பார்த்தாலும் இருக்காது. தண்ணி வந்து இந்தியாவில என்ன பார்த்திருக்கேன்னா, ஜென்ரலா ஒவ்வொரு வீட்டுல ஒரு பெரிய டேங்க் இருக்கும், அதுக்குள்ளதான் தண்ணி இருக்கும். தண்ணி வந்து அவங்க திருப்பி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா எப்ப வருவாங்க தெரியாது. தாத்தாக்குலாம் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வரும். ஆனா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எப்பயுமே இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மின்சார வசதி வந்து நான் தாத்தா வீட்டுல பாட்டி வீட்டுல எல்லாம் இருக்கும் போது கரண்ட் வந்து நிறைய போவோம். நாங்க வந்து இங்க இருந்தும் நாங்க வந்து நைட்டு வந்து டெய்லி சாட் பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து கரண்ட் நிறைய போகும். ஆனா இங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 தடவை 3 தடவை கரண்ட் போகும், இங்க ரொம்ப கரண்ட் போகவே போகாது. அதனால மின்சார வசதி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி வந்து நான் சொன்னது வந்து சாலை வசதி. இங்க வந்து சாலை வசதி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா கரெக்டா இருக்கும், அதனால ரொம்ப மோத மாட்டாங்க யாருமே, எல்லாரும் ரோட்டை கிராஸ் பண்ணலாம், அதனால ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியால வந்து இது எப்ப பார்த்தாலும் கரெக்டா இருக்காது. இங்க அப்படி பாத்திருக்கேன், நாங்க ஊர்ல எல்லாம் போகும்போது நிறைய டிராபிக் இருக்கும், ரோடு வந்து சரியா போட்டிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப கடைசி இது என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டிகளும் சொன்னேன். என்னோட அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, இங்க இந்தியால வந்து இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கண்ட்ரியே இன்னும் பெருசு, ஆனா இந்தியாலதான் பாப்புலேஷன் வந்து கூட, அதனால அங்க வந்து ரொம்ப க்ரௌடடா இருக்கும், கூட்டமா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் போட்டி இருக்கும், எல்லாத்துக்கும் ஜாபுக்கு போட்டி இருக்கும், ஆனா நிறைய எல்லாத்துக்கும் போட்டி இருக்கும். என்னோட அப்பா வந்து எனக்கு ஒண்ணு சொன்னாங்க, அங்க வந்து நல்ல ஸ்கூல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களோட குழந்தைய வந்து அந்த ஸ்கூல்ல போடுறதுக்கு வந்து
ஒரு ஒரு பேப்பர் அப்ளிகேஷன் வந்து வாங்கிட்டு வருதோ. ஸோ வந்து பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப நேரம் வந்து அந்த லைன்ல வெயிட் பண்ணி, பெரிய லைனா இருக்குமா, அந்த லைன்ல வெயிட் பண்ணி அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்துட்டு அதை திருப்பி ஃபில் அவுட் பண்ணிட்டு திருப்பி லைன்ல இருந்து திருப்பி தரணுமா? இப்படிதான் அவங்களோட குழந்தைங்கள வந்து நிறைய நல்ல பள்ளிக்கு போவாங்க. இது வந்து எங்களுக்குலாம் அது மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுதான் இந்தியால வந்து இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால வந்து மன அழுத்தம் வந்து ரொம்ப வரும் பெற்றோர்களுக்கு. நிறைய இருக்கு பண்ண வசதிகளும் ரொம்ப டைம் வந்து நேரம் வந்து ரொம்ப வீணா போகும். இந்த போட்டிகளுக்கெல்லாம் நேரம் வந்து ரொம்ப வீணா போகும். பள்ளிகளுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து இங்க இந்த இங்க அமெரிக்கால உள்ள அளவு வந்து பள்ளியில வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க, ஆனா ஒரு ஈஸி வேல சொல்லி தருவாங்க. என்னோட அப்பா தான் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து நிறைய வேலை வந்து அவங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது பண்ணுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குமா வீட்டுல வந்து அவங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து எங்களுக்கு வேலை தருவாங்க, வேலை தந்தாலும் வந்து நாங்க முக்காவாசி பள்ளியிலே முடிச்சுட்டு இங்க வந்துருவோம். அதனால வீட்டுல வந்து பண்ண நிறைய இருக்காது. எங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கும் மன அழுத்தம் இருக்காது, பிள்ளைங்களுக்கும் மன அழுத்தம் இருக்காது. இதனால எங்களுக்கு நிறைய நேரம் வீணா போகாது. அதனால வந்து நாங்க நிறைய நேரம் வந்து சேர்ந்து இருக்கலாம், அந்த நேரம் வந்து சேர்ந்து இருக்க யூஸ் பண்ணலாம். அதனால வந்து எங்களோட உறவு வந்து இன்னும் வலுவாகும். ஆனா இந்தியால எல்லாம் மன அழுத்தம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்காது. இது சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ ரெண்டு பேருக்கும் நல்லா கவுண்டர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் நான். நிரஞ்சனா, தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் பேசுறது ஒரு பெரிய விஷயமா? நான் அமெரிக்கால இருந்துகிட்டு தமிழ பேசுறேன், மேடையில எல்லாம் பேசுறேன். நான் இந்த இப்ப பேசுறேன், நீங்க பாக்குறீங்கல்ல எப்படி பேசுறேன். சிலம்பம், அடிமுறை இதெல்லாம் கத்துக்கிறோம். தமிழர் கலைகள்லாம் நாங்க கத்துக்கிறோம், வளர்க்கிறோம் அமெரிக்கால இருந்துட்டு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவங்க சொல்றாங்க கரெக்ட், அம்மா அப்பாவோட கடின உழைப்ப நான் பாக்குறேன். எப்படி நீங்க அம்மா அப்பா வந்து தாத்தா பாட்டிய பாத்துக்கிறத நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி அம்மா அப்பா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உழைச்சு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். எனக்கு அது அவங்க மேல பெரிய மதிப்பு மரியாதையும் எனக்கு வருது அப்படிங்கிறாங்க. எல்லா நேரமும் நாங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கோம், நீங்க அதைத்தான் ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி சொல்றீங்க. ஆனா அவங்க அதுதான் எங்களோட உறவையே பலப்படுத்துதுன்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? எல்லா நேரமும் இருக்கும், பலப்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் ஒரு ரெண்டு மூணு சொல்றாங்க. இங்க படிப்பு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்ல, ஹோம்ஒர்க் எல்லாம் கூட நாங்க ஸ்கூல்லே முடிச்சுட்டு வந்துடுறோம். அதனால அம்மா அப்பா நேச்சுரலி ரொம்ப திட்ட மாட்டேங்கிறாங்க. ஆஷிதா சொன்னாங்க எல்லா வீட்லயும் அம்மா அப்பா திட்டுவாங்க, அதனால எங்களுக்கு திட்டுறது ஓகே நாங்க. ஆனா நிரஞ்சனா சொல்றாங்க இங்க திட்டவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு தேவை இல்லை அப்படிங்கிறாங்க. திட்டணும்னு அவசியம் இல்லை, படிக்கிறது ஈஸியா இருக்கு, எல்லாமே எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் அங்க இருக்க மாதிரி இந்த தண்ணி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, சாலை வசதி, அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு போட்டி, இதெல்லாம் இங்க இதெல்லாம் வந்து அம்மா அப்பாவை ரொம்ப மண்ட வலி வருது. அப்பான் அந்த கோபத்தெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைங்க மேல காட்டுற பிரச்சனையே அமெரிக்கால கிடையாது. ஏன்னா அவங்களே இங்க வாழ்க்கையே ரொம்ப ஈஸியா இருக்கு, அவங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்காங்க, எங்களையும் ரொம்ப பண்றது இல்ல, ஸ்கூல் ஒர்க்கும் எங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. இங்க லைஃபே ரொம்ப, அவங்க சொல்றது கேட்டா அப்படியே இப்ப மிதக்குறோம் நம்ம அமெரிக்கால அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க அழகா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்கு அப்படி. என்ன எங்களுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனையே இல்லை, இதனால திட்டலாம் நாங்க கூடவே இருக்கோம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு சித்தப்பா சித்தி பாட்டி எல்லாம் இல்லை, இருந்தாலும் நாங்க கூடவே இருந்தாலும் நல்லா நாங்க எங்களுடைய உறவு பலமா இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா பதில் சொல்லி கவுண்டர் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாயிண்ட் வச்சிருக்காங்க. இப்போ பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது இந்தியாவிலே அப்படிங்கிற அணியை முடித்து வைக்க கடைசி பேச்சாளராக நம்மளுக்கு மெய்யப்பன் வரப்புறாங்க. மெய்யப்பன் கேசி ஹை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. தமிழ் மீது அதிக ஆர்வமும் பற்றும் கொண்டவர், ஆரம்பத்துல எழுதிட்டாங்க. பார்த்தத பார்த்தபடியே வரையும் திறமை கொண்டவர், கண்ணு பார்த்தா கை வரையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் மெய்யப்பன். சதுரங்க விளையாட்டில் வல்லவர், எண்ணமும் செயலும் எப்பொழுதும் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டே இருக்கும்
என்ன அழகா இத வாசிக்கும் போதே நம்மளுக்கே அப்பா எவ்வளவு எப்படி ஒரு குழந்தை அப்படி தோணுது. மெய்யப்பன் வாங்க வந்து பேசுங்க, இந்திய அணிக்காக நீங்க பேச போறீங்க, வாங்க மெய்யப்பன். எங்கள் பக்கம் தீர்ப்பு கூற வந்திருக்கும் நடுவருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பத்தி அவ்வளவு சொல்றதுக்கு நன்றி. அப்புறம் வந்து நான் வந்து இன்னைக்கு பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது இந்தியாவிலே அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். முதல்ல வந்து நம்ம அம்மா அவங்க எல்லாம் தாலாட்டு சொல்லுவாங்களே நம்மளுக்கு, அந்த தாலாட்டுல நம்ம அவ்வளோ கத்துக்கிறோம். அவங்க தாலாட்டு சொல்லும் போது நம்ம பண்பாடு புரிய வைக்கிறாங்க எல்லாம், நம்ம அந்த ஒரே ஒரு தாலாட்டுலயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நம்ம சின்ன வயசா இருக்கும் போதே இதெல்லாம் நம்மளுக்கு கத்து கொடுத்துறாங்க. ஆனா அங்க என்ன நடக்கும்னா, தாலாட்டு சொல்றதுக்கு அவங்க தாலாட்டு சொல்றதுக்கு நேரமும் இருக்காது, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்னே ரேடியோ வச்சுட்டு போயிடுவாங்க, இல்ல சைல்டு கேரை கூப்பிட்டுட்டு ஒரு நாலாவது மனுஷனை போய் பாத்துக்க வைப்பாங்க குழந்தைய. ஆனா அவங்க அதனால அவங்களுக்கு அந்த அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கல. ஏன்னா சைல்டு கேரை கூட்டிட்டு வந்தா எப்படி அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும், கரெக்ட் தானே? ஆனா நம்ம வந்து நம்ம ஒரே படுக்கையில நம்மளுக்கு பயமா இருந்தா அவங்கள பிடிச்சிப்போம். அப்படி இப்படி நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு அவங்க இருந்தாதான் தூங்க முடியும்னே இருக்கும். அவங்க இருந்தாதான் நான்லாம் தூங்குவேன், ஏன்னா நாங்கெல்லாம் ஒரே கட்டில படுத்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா அங்க வந்து தனித்தனி அறை கொடுக்குறாங்க, அவங்க தனித்தனி அறை கொடுக்கறதுனால அந்த இன்பம் அங்க இருக்கிறது இல்லை. இங்க வந்து நம்ம அம்மா அப்பா திட்டினா நம்ம வந்து ஏத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் வந்து அது நம்மளுக்கு கரெக்ட்னா அப்புறம் தான் தோணும், நம்ம பிற்காலத்துல நம்மளுக்கு அது உதவியா இருக்கும். அப்புறம் வந்து ஆரம்பத்துல நிச்சயமா ஹர்ட் ஆகதான் செய்யும், அப்புறம் தான் அது நல்லதுன்னு புரிஞ்சுட்டு நம்ம அதை மாத்துவோம். ஆனா அங்க வந்து வெளிநாட்டுல வந்து 911 கால் பண்ணுவாங்க. 4-5 இடத்துலதான் இது நடந்திருக்கு. ஆனா அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குல்ல, அதுதான் அதனால அவங்களால வந்து திட்டவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஜெயிலுக்கு போறது ஆசை இல்லைல்ல, அதனால அவங்க திட்டாம அவங்க செய்யும் போது லைட்டா தான் சொல்லுவாங்க நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு மண்டையில ஏறாது. மண்டையில ஏறாம அவங்க அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. வளரும் போது தப்பான வழியிலே போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து வசதி இல்லைனாலும் பாசம் இருக்கு. நிரஞ்சனா சொன்னாங்க வசதி இல்லைனாலும் நம்மளுக்கு பாசம் இருக்கு. நீங்க வந்து கமர்ஷியலா பாக்குறீங்கன்னு தோணுது. அப்புறம் வந்து லைக் வந்து இங்க கூட நாங்க வந்து மின்சாரத்துக்கு அவ்வளவா பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து நாங்க நல்லா கம்ஃபர்டபுளா தான் வளர்த்துருக்காங்க எங்களை. ஆனா ஒரு வழி தெரிஞ்சு வளர்த்துருக்காங்க. ஏன்னா வழி தெரியாம வளர்த்துட்டா நம்ம வந்து நம்ம பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் அந்த வழி வரும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும், எப்படி இந்த நிலைமையை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படி இப்படின்னு. ஆனா அவங்க வந்து அங்க கம்ஃபர்டபுளாவே வளர்க்கறதுனால அவங்களால அங்க அந்த அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வழி அவங்களுக்கு வரும் போது அவங்களுக்கு சுலபமா இருக்காம அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அப்புறம் வந்து இங்க வந்து நாங்க வந்து பாரம்பரிய உணவுகள் தான் சாப்பிடுவோம். அங்க வந்து பாஸ்தா பீட்சா பர்கர் அப்படின்னா அவங்க அமெரிக்கால இருக்கிற ஃபுட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. ஆனா நான் வந்து இங்க பொடி இட்லி தான் எடுத்துட்டு போவேன். அது வந்து ஸ்கூல் ஃபுல்லா ஃபேமஸ். ஏன் சாதனாவை கூட கேட்டு பாருங்க. ஆனா அங்க வந்து பிரஸ்டீஜ் மாதிரி பாப்பாங்க, நம்ம வந்து பொடி இட்லி எல்லாம் கொண்டு போனா யார் நம்மளோட பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்சா பர்கர் அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைப்பாங்க. நம்ம வந்து பீட்சா பர்கர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஸ்டார்பக்ஸ் நான் வந்து ஸ்டார்பக்ஸ் தான் நான் குடிக்க மாட்டேன் உண்மைதான். ஆனா எங்க அம்மா வந்து எனக்கு பாசமா போன்விட்டா போட்டு தருவாங்க. அவங்க ஸ்டார்பக்ஸ் வந்து யாரோ போட்டது, ஆனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்பக்ஸ் வந்து கேடுதல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அக்கறையோட அப்படி போட்டு தருவாங்க. அப்புறம் அங்க வந்து என்னதான் நீங்க எல்லாத்துக்கும் ஒன்னா இருந்தாலும் நீங்க போன்ல தான் பாதி நேரம் இருக்கீங்க, அதனால அம்மா அப்பா வேலை வேலைன்னு வெளிநாட்டுல சுத்திக்கிட்டே இருக்காங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அதுவே இருந்தாலும் 9:30 to 10:30 நம்ம இந்த படம் பார்க்கலாமா, 10:30 to 11 நம்ம தூங்க போலாமா, அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரிதான் இருக்கே தவிர, நம்ம இந்தியாவில அப்பா வந்துட்டாரு நம்ம ஒரு படம் பார்க்கலாமா அந்த மாதிரிதான் இங்க இருக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட் கூட இல்லைங்க. இந்த பட்டிமன்றமே நம்ம இந்தியாவோட பேரண்டிங்கோட அருமை தெரியறதுக்காக தான் கூட சொல்லலாம். நம்ம வெளிநாட்டுல குழந்தைங்களோட அறை கதவை தட்டிட்டு தான் உள்ளுக்குள்ள போவாங்களாம்.
ஆனா அந்த ரூல்ஸ் தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு போடக்கூடாதுல்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் உரிமை நம்ம கொடுக்கணும்ல. நம்ம அவங்க கிட்ட எதுவும் மறைக்க போறதும் இல்ல, நாலாவது மனுஷன் வர மாதிரி நம்ம இதுக்கு கதவை தட்டிட்டு வரணும். ஆனா இங்க வந்து எங்க மேல நல்ல உரிமை எடுத்துப்பாங்க, அதனால அவங்க கதவை தட்டாமலே வந்துடுறாங்க. அப்புறம் வந்து அந்த போலீஸ் பாயிண்ட் போது அவங்க ஒரு நாலாவது மனுஷனை போய் நீங்க அவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணவும் தேவையில்லைல்ல, நீங்களே வந்து சரிப்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் போடுறாங்கன்னா, நம்ம மேல நம்ம வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலையிலயும் உத்தியோகத்திலயும் இருக்கணும்ன்றதுக்காக தான் போடுறாங்களே தவிர, நம்ம நல்லா படிக்கணும் 100 marks எடுக்கணும் அப்படின்னு போட மாட்டாங்க. எப்படியும் நீங்க வந்து உங்களுக்காக தான் சம்பாதிக்க போறீங்க, அவங்களுக்காக சம்பாதிக்க போறதுல பணம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, அவங்க உங்க நன்மைக்காக தான் சொல்றாங்களே தவிர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்மள ஆக்கவே இல்லைங்க. அப்புறம் வந்து பெற்றோருடன் உறவு இந்தியாவில் தான் உணர்வு பூர்வமாகவும் நன்றாகவும் இருக்கிறது, பலமாகவும் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். வெளிநாட்டில் அந்நியமாக வாழ்வதை விட தாய் நாட்டில் பெற்றோர்களுடன் நிம்மதியாக வாழ்வதை சாலச் சிறந்தது என்று சொல்லிக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓகே, இந்திய அணிக்கு ஒரு சரியான நிறைவு பேச்சாளரா மெய்யப்பன் வந்து பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, தாலாட்டு பாடுவாங்க, அதுலயே எங்களுக்கு பண்பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல்ல இப்ப யாருக்கு இப்பெல்லாம் அமெரிக்கால தாலாட்டு பாட்டு யாருக்கு பாட தெரியும்னே முதல்ல தெரியல மெய்யப்பன், அதை சொல்லுங்க. யாருக்கு தாலாட்டு பாட்டு பாட தெரியுமேங்கிறதே பெரிய கேள்வியா இருக்கு. யாரோ மூணாவது மனுஷன் கூட இல்ல, அவங்க எப்பவுமே நாலாவது மனுஷன் அப்படிங்கிறாங்க. நாலாவது மனுஷனா யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைய பாத்துக்கிட்டா அதுக்கு என்ன இந்தியன் கல்ச்சர், அந்த தமிழர் பண்பாடு இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? நீங்க டே கேர்ல கொண்டு விட்டுட்டு நீங்க, நான் இப்ப கூட எங்க அம்மாவோட படுத்து ஒரே கட்டுல நான் தூங்குறேன், குழந்தை பிறந்த குழந்தைய கொண்டு போய் தனியா ஒரு ரூம்ல போட்டு அதோட கிரிப்ப வச்சு போட்டுறீங்க, அந்த குழந்தைக்கு அம்மாவோட படுத்துக்கிறதுனா என்ன அதுல இருக்கு, எவ்வளவு சந்தோஷம் அது தெரியுமா அமெரிக்கால உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் என்னன்னா தெரியுமா? ஆனா அமெரிக்கால போய் நான் எங்க அம்மாவோட ஒரே கட்டுல படுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கைகட்டி சிரிப்பாங்க, ஐயோ நீ என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, இந்தியால அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க பாட்டுக்கு எங்களுக்கு அதுல எல்லாம் ஒரு பாண்டிங் இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிறாங்க. சும்மா திட்டுறது மாதிரி திட்டுறது, அப்படிதான் திட்ட முடியும் அமெரிக்கால. ஏன்னா ரொம்ப திட்ட முடியாது, ரொம்ப அடிக்கவே முடியாது, ரொம்ப திட்டவும் முடியாது. அப்படி திட்டுறது மாதிரி திட்டலாம் மண்டையில ஏறுமா? கரெக்டான கேள்வி, நல்லா சொன்னாலே மண்டையில ஏறாது, திட்டுறது மாதிரி திட்டுனா ஒண்ணுமே ஏறாது, அவ்வளவுதான். என்ன அப்புறம் நீங்க வந்து நம்ம நல்லதுக்காக சொல்றாங்க, ஒரு ஒரு வரிவுரை கூட சொல்லவே முடியலையே, நீங்க எதையுமே கேட்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. கம்ஃபர்ட்டா வளர்றீங்கன்னு சொல்றாங்க, கொஞ்சம் அப்பப்ப மின்சாரம் போனா என்ன, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தா தான் என்ன, அதனால என்ன, ஏன் இவ்வளவு கம்ஃபர்ட்டா வளரணும்னு நினைக்கிறீங்க? அப்படி கம்ஃபர்ட்டா வளரப்ப என்ன ஆகுது, அமெரிக்காலையும் திடீர்னு ஏதாவது வெள்ளம் வந்து புயல் வந்தா ஒரு 4-5 நாளைக்கு மின்சாரம் இருக்காது, எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த 4 நாளும் நாங்க இந்த பிள்ளைங்க படுற கஷ்டம் இருக்கே உலம்பி தீப்பாங்க, ஏன்னா அவங்க மின்சாரம் இல்லாத வாழ்க்கையை அனுபவிச்சதே இல்லை. திடீர்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய புயல் வந்து மரம் எல்லாம் விழுந்து ஒரு 4-5 நாள் கரண்டே மின்சாரமே இல்லைன்னா அவங்களால ஏதோ கை காலெல்லாம் பிச்சுட்டு போன மாதிரி அந்த பிள்ளைங்களால இருக்கவே முடியாது. போன் இல்லாம, ஐபேட் இல்லாம, இந்த பவர் இல்லாம, லைட் ஒண்ணுமே அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய தப்பு இது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் இருந்தாதான் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கு கூட நீங்க ப்ரிப்பேரா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு நல்ல பாயிண்ட் அது இல்ல? சரி, சூப்பரா நல்ல பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்ட்ராங்கா முடிச்சிருக்காங்க இந்திய அணி. இப்போ அமெரிக்கா அணிக்காக பேசுற கடைசி பேச்சாளர் வாங்க, நம்ம ராகவ் வரப்போறாங்க. ராகவை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ராகவ் கிருஷ்ணா ரங்கநாதன். ராகவ் பெல்வியூ ஓடல் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இசையில் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். இளையராஜா பாட்டும் கேட்பாங்க, அனிருத் பாட்டும் கேட்பாங்க. ஆஹா, அது எப்படி ரெண்டு வித்தியாசமான ரெண்டு இசையமைப்பாளர்களுக்கு ரசிகரா இருக்காருன்னு தெரியல, என்னால முடியல ராகவ், ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இசை அமைக்கவும் அவங்க முயற்சி செய்யறாங்க.
கீபோர்ட் வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறதுல ரொம்ப ஆசை இருக்கு ராகவுக்கு. ராகவ் சிலம்பம் மற்றும் அடிமுறை போன்ற தமிழர் பண்பாடு நிறைந்த பயிற்சிகளை கத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் மேல ராகவுக்கு ரொம்ப ஆசை, பரவாயில்ல, நல்ல சரியான போட்டியாளர் தான். வாங்க ராகவ் வந்து பெற்றோருடன் உறவு பலமாக இருப்பது அமெரிக்காவிலே என்று பேசுங்கள். என் தாய்மொழியாம் தமிழுக்கும், அந்த தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்த என் பெற்றோர்களுக்கும், அந்த தமிழுக்கு பெருமை கொடுக்கும் நடுவருக்கும் வணக்கம். நான் இன்று இந்தியாவில் இருக்கும் பெற்றோர் பிள்ளை உறவை விட அமெரிக்காவில் இருக்கும் பெற்றோர் பிள்ளை உறவு இன்னும் பலமாக இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். இப்ப நான் இந்தியால பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உறவு பலமாவே இல்லைன்னு எல்லாம் சொல்ல வரலங்க. நான் வந்து அமெரிக்காவில இன்னும் பலமா இருக்குன்னு சொல்லுவேன். நீ எப்படி அப்படி சொல்ல முடியும்னு கண்டிப்பா எடுகணியில இருக்கவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, ஏன்னா நான் இந்தியாலையும் வாழ்ந்துருக்கேன், அமெரிக்காலையும் வாழ்ந்துருக்கேன். சோ நான் வந்து ரெண்டு இடத்துல இருந்து அனுபவத்துடன் தான் இங்க பேசவே வந்திருக்கேன். சோ இப்ப வந்து இது உங்களுக்கு புரிய வைக்க நான் உங்க திருக்குறள் திரும்பி சொல்லுங்க. இந்தோ பொழுதின் பெயர்டு வைக்கும் தன் மகனே சான்றோன் என்று கேட்டுட்டாய். இந்த திருக்குறள் இருக்க மாதிரியே பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு வந்து அவங்க நல்லா வாழணும்னு போகாடுவாங்க. இது இந்தியாலையும் நடக்குது, அமெரிக்காலையும் நடக்குது, அப்படி இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அது எப்படி நடக்குது, எப்படி உதவி செய்வாங்க, எப்படி சூழ்நிலை இருக்குன்னு தான் முக்கியம். அது வந்து இந்தியால சூழ்நிலை அமையது இல்லை, அமெரிக்கால தான் அமையதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கடை சொல்லுவேன், இது என் சொந்த கடை, ஆனா சோகமான கடை இல்லை, சந்தோஷமான கடை. இப்ப எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு தற்காப்பு கலை கத்துக்கணும்னு. ஆனா நான் கண்டுக்க மாட்டேன், நான் ஒண்ணு என் பாட்டு ஒண்ணு என் படிப்பொண்ணுன்னே இருப்பேன். ஆனா நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஆனா எங்க அம்மா வந்து இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வக வைக்கணும்னு அவங்களே அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாங்க. அவங்க கொஞ்ச நாள் அந்த கிளாஸ் போனத பாட்டு என்னடா அம்மா நமக்காக உடலை வருட்டுவாங்கன்னு நான் யோசிச்சு மரியாதையோடு அந்த கிளாஸை ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் போக போக எனக்கும் அந்த கிளாஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்தது, அது பெருமையா இருந்தது அந்த கிளாஸ் பண்ணுறதே. அந்த கிளாஸ் என்ன தெரியுமா, நம்ம கலாச்சாரம் சிலம்பம் தான். அந்த சிலம்பம் கிளாஸ் பண்ண போக இப்ப 4 வருஷம் ஆச்சு. நான் அதை பண்ணிட்டே 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இது விடுங்க பாமாட காடையெல்லாம் இல்ல, இதை விட இன்னொரு பாமாட காடு கூட இருக்கு. இப்ப நான் எப்படி தமிழ் பேசிட்டு இருக்கேன், நான் எங்க இருந்தா தமிழ் கத்துக்கிட்டேன். இங்கேயும் தமிழ் ஸ்கூல் இருக்கு, அதுல இருக்க வாட்டியார்கள் இந்தியால இருந்து கற்றுக் கொடுக்காங்க இல்ல, அவங்க அமெரிக்கால வாழ்க எங்க அம்மா அப்பாங்க தான். என் அம்மா அம்மா மட்டும் இல்ல, இந்த மாதிரி 400 குடும்பம் தமிழ் வந்து எங்களுக்காக கற்றுக் கொடுக்காங்க. சோ லீவே 2 நாள்தான், அதுல 1 நாள் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சோ 3 மணி நேரமா பள்ளியில தமிழ் பள்ளியில வந்து கற்றுக் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி 3 மணி நேரம் வந்து ஹோம்ஒர்க் ஹெல்ப்பு இல்லைனா தேர்வுக்கு ஹெல்ப்புன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சோ 6 மணி நேரம், இதுவும் 1 மாசம் 2 மாசமா நடக்கல, 8 வருஷமா நடந்துட்டு இருக்கு 400 குடும்பத்துல. சோ அவங்க வந்து நமக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா உகவ பலமா தான் இருக்கும். ஆனா இந்தியால இது நடக்கிறதுக்கு நடக்கலன்னு சொல்ல, ஆனா நடக்க சூழ்நிலையே இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப இந்தியால இருக்க அப்பா அம்மாக்கெல்லாம் வேலை டென்ஷன், பசங்களுக்கு வந்து படிப்பு டென்ஷன், ஸ்கூலுக்கு போனா திரும்பி டியூஷன் போய் பா. இப்ப டியூஷன் சொல்ல உடனே ஞாபகம் வந்துருச்சு, காலையில 7 மணிக்கு எடுக்குவாங்க, குயிக்கா எதுவும் சாப்பிட்டுட்டு பேகை வந்து ஃபுல்லா புக்ஸை ஒம்பிக்கிட்டு போவாங்க. அந்த பேக் அவங்களோட வெயிட்டு விட இன்னும் அதிகமா இருக்கும் நடுவகை. அந்த புக்ஸை எடுத்துட்டு போய் பள்ளியிலயே உட்காந்து சாப்பிடுவாங்க, படிக்காங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலையில பார்க்க வேண்டிய சூரியனை மத்தியானம் வந்து பார்க்காங்க, அது கூட பட்டல. இதுல வேக டியூஷன் வேக போவாங்க, அங்க போய் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிசிக்ஸ்னு எல்லாம் சப்ஜெக்டிவ் படிச்சுட்டு கடைசியில காட்டு வருவாங்க, அதுலயும் ஹோம்ஒர்க் வேக பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போய் தூங்கிடுவாங்க. அப்பா கூட வீட்டுல இல்ல, அப்பா வீட்டுல இல்ல. சோ அவங்க தூங்கி ஓவனா கழிச்சா அப்பா வகாது, குழந்தைங்க தூங்கிட்டாங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு கேட்டுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவாரு. இந்த மாதிரிதான் நடக்குது. நானே இந்தியால இருக்கப்ப எங்க அப்பாவோ வாட்டுல ஒகே ஒகடாவை பாக்குற மாதிரிலாம் இருந்துக்குங்க நடுவகை. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இந்தியால வந்து இதெல்லாம் சூழ்நிலை இருக்கிறது இல்லை, ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க 4 மணிக்கு வரும்,
நாலு மணில இருந்து நைட் வரைக்கும் ஃபேமிலியோட உட்காங்குவோம், எல்லாம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். சாப்பிடப்ப கூட நாள் எப்படி இருந்துச்சு, என்ன நல்லதா இருந்துச்சு நாளில், என்ன கெட்டதா இருந்துச்சுன்னு பகிர்ந்து கொள்ளுவோம் ஒன்னுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஃப்ரைடே நைட்டு வந்து படம் பார்க்குவோம், ஒன்றா சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுவோம். ஸோ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எங்களுக்கு உருவு இன்னும் பலமாக ஆகுது போக போக. ஸோ இதுல இருந்து என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இங்க வந்து இன்னும் பலமா இருக்கு, பலமா இருக்க இன்னும் சூழ்நிலைகள் இருக்கு. இது என் கருத்து. ஆனா இந்தியா அணில இருந்து சொன்னது கருத்துங்கள கேட்டா நான் உண்மைய சொல்லணும்னா நான் சிரிக்குடா அழுகுடா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்ப வந்து சாதனா சொன்னாங்க, வேலைக்கு போக வேலைக்கு போயிட்டே இருக்காங்க அமெரிக்கால பசங்க பாக்குறதே இல்லைன்னு. அப்படி இல்லைங்க, அமெரிக்கால இருக்க பாடிப்பே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால பசங்க கூட தான் இருக்காங்க. இது கொரோனா வைரஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லுவேன், கொரோனா வைரஸ்க்கு முன்னாடியே எங்க அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவார். ஸோ ஹோல்டே எங்க கூட தான் இருக்காங்க, ஜாலியா இருக்குங்க. இது மட்டும் இல்ல, சேர்ந்து சாப்பிட பற்றியும் பேசினாங்க. யார் சொன்னா நாங்க சேர்ந்து சாப்பிடலன்னு? நாங்க எவ்ரிடே சேர்ந்துதான் சாப்பிடுவோங்க. ஆக்சுவலி இந்தியாவில வந்து சேர்ந்து சாப்பிட விட நாங்க மோஸ்ட் லைக்லி ப்ராபப்ளி இன்னும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா இந்தியாவில ஒரே ஒரு நாள் லீவுக்கு எங்களுக்கு ரெண்டு நாள் லீவ், அதுவும் நாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நாங்க சேர்ந்துதான் சாப்பிடுவோங்க. அதுக்கப்போ கண்டிப்பு வந்து அங்க இல்லைன்னு வந்து அஸ்விதா சொன்னாங்க. கண்டிப்பு இல்லாதது நல்லது. இப்ப வந்து உங்களை கண்டிச்சா வந்து நீங்க வந்து நல்லதுன்னு யோசிக்கிறீங்க, அது ஓகே. ஆனா கண்டிக்கிறத விட உட்காந்து பசங்க கிட்ட பேசுறது பெட்டர். ஆல்சோ உன்னு நீங்க சொல்லுவீங்க, உங்க பாட்டி கிட்ட போய் நீங்க வந்து ஹெல்ப் கேட்குவீங்கன்னு அவங்க கண்டிச்சா, எங்களுக்கு அந்த ஹெல்ப் கூட தேவையே இல்லைங்க. ஏன்னா நாங்களே வந்து கொஞ்ச நேரம் கோச்சுக்கிட்டு சேர்ந்துடுவோம். நமக்கு வந்து என்ன தப்பு பண்ணுவோம்னு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நாமளும் சாரி கேட்போம். ஸோ நீங்க வந்து பாட்டி கிட்ட போய் கேட்கிறப்ப அந்த உறவு கம்மியா இருக்கிறதுனாலதான் நீங்க உணவு உறவு மேல டிபெண்ட் பண்ண நீடே வருது. அதுக்கப்புறம் ஒன்னுன்னு மூணு பேருமும் ஒன்னு சொன்னீங்க, அதை கேட்ட உடனே நான் பா நின்று இருந்துச்சு. நீங்க வந்து 911 கூப்பிடுவோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட 911 கூப்பிட்டது இல்லை. அதுமே அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நடந்தது இல்லை. 911 வந்து இந்தியாவில் இருக்க 100 மாதிரி தான், வி ஒன்லி யூஸ் ஃபார் எமர்ஜென்சிஸ். அதுக்கப்போ 18 வயதுல வந்து போயிடுவோன்னு சொல்லுவீங்க, இங்க அப்படி நடக்கிறது இல்லை. எங்க அண்ணன் வந்து 28 இயர்ஸ் ஓல்டு, அவங்க இன்னும் அவங்க அப்பா அம்மா வீட்டில தான் இருக்காங்க. ஆல்சோ இது இந்தியாலும் நடக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு கம்மியான கூட்டு குடும்பம் தான் இருக்கு அங்கேயும், நிறைய பேர் கூட்டு குடும்பம் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அது ஜஸ்டிஃபைடு இல்லைங்க. ஆல்சோ நீங்க வந்து சொன்னீங்க வந்து கடவே தட்டிட்டு போவாங்கன்னு சொன்னீங்க மெய்யப்பன், அதனால அது நல்லது ஆக்சுவலி. ஏன்னா அப்பாக்கும் பையனுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் ரிஸ்பெக்ட் இருக்கு, மரியாதை இருக்கு. இப்ப நீங்க எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தட்டாம உள்ள வேண்டா கொஞ்சம் கடுப்பானா இருக்கும்ல, அந்த ரிஸ்பெக்ட் இருக்கிறனாலதான் மெயின்டைன் பண்ண முடியுது உகவை. இவ்வளோதாங்க என் கருத்துங்க. ஸோ நான் எண்டில் சொல்லுங்க, நான் வந்து அமெரிக்கால உகவு இன்னும் பலமா இருக்குன்னு ஆணித்தனமா சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஓகே ராகவும் ரொம்ப நல்லா அமெரிக்க அணிய எல்லா விடுபட்ட பாயிண்ட்ஸுக்கும் சரியான பதில் அடி கொடுத்து முடிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க சொல்றாங்க, தமிழ் பள்ளிகள் எப்படி அமெரிக்கால இயங்குதுங்கிறத அழகா ரொம்ப அழகா இது பதிய வேண்டிய ஒரு விஷயம். எல்லா தமிழ் பெற்றோர்களும் சேர்ந்து பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, எப்படி வாலண்டியர் பண்ணி பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் இவ்வளவு பேர் இவ்வளவு நல்லா வந்து தமிழ் பேசுறாங்க. பட்டிமன்றத்துல கூட அமெரிக்கால இருந்தா கூட தமிழ்ல பேசுற அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு அணிய முன்னாடி கூட கேட்டுக்கல, இப்பதான் வந்து கேக்குறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குற அளவுக்கு யோசிச்சு தமிழ்ல பேச முடியுதுங்கிறத பார்த்து நானே பிரமிச்சு போய் உக்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு அப்பா ஒரு 400 குடும்பங்கள் சேர்ந்து 8 வருஷமா எத்தனையோ பிள்ளைகளுக்கு
ஒரு ஒரு வாரத்துல 6 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ், அப்புறம் தமிழ் வீட்டு பாடம் சொல்லி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். இங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் அதே மாதிரி நடக்குது, அதை இங்க கொண்டு வந்தீங்க. அப்போ தெரியலையா பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்காக இவ்வளவு மெனக்கிடுறாங்க, அப்போ அவங்கள எங்களுக்காக தானே பண்றாங்க, அதை எங்க நாங்க புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் இதுலயே ஒரு பெரிய கனெக்ஷன் வருது, உறவுல பலமா ஆக்குது அது. எங்களுக்காக இவ்வளவு நேரம் செலவு பண்றாங்களே, எங்களுக்கு மட்டுமா சொல்லிக் கொடுக்குறாங்க, எங்க எல்லா எல்லா தமிழ் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியால அவங்க சொல்றாங்க, நானும் இந்தியாலயும் இருந்திருக்கேன் அதனால என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் எங்க அப்பாவே ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா வீட்டுக்கே வர்றாரு, வாரத்துல ஒரே ஒரு தடவை தான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் பாத்திருக்கேன், இந்தியால கொஞ்சம் ரொம்ப லேட்டா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அந்த புத்தக பைய பத்தி சொன்னாங்க, அப்பாடா நானே தூக்கி சுமந்திருக்கேன், இப்பயும் அப்படிதான் பாக்குறோம், எவ்வளவோ பெரிய புத்தக பைய எப்படி தூக்கிட்டு போறீங்க வர்றீங்கன்னே தெரியல. அந்த குழந்தைங்க சூரியனையே மத்தியானம் தான் பாக்குறாங்க அப்படின்னாங்க. அதுதான் ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. காலையில ஒரு டியூஷன், அதுக்கப்புறம் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரு டியூஷன், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க், சூரியனையே மத்தியானம் பாக்குற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு அவ்வளோ வேலையா, அவ்வளோ படிப்பு இதுவா அப்படி ஒண்ணு. அதெல்லாம் எங்களுக்கு இல்ல, இன்னும் அந்த பலமாக்குற சூழ்நிலை கூட அங்க இல்ல, இங்கதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆஷிதாவோட பாயிண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங், அது அப்படின்னு நினைச்சா அதை இவ்வளவு அல்வா மாதிரி தூக்கி சாப்பிட்டுருவாங்க ராகவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா அம்மா திட்டினா அதை வந்து பாட்டி புரியுற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இவங்க சொல்றாங்க, ராகவ் அம்மா திட்டவே இல்லை, அம்மாவே எனக்கு உட்காந்து பேசுறாங்க, என்கிட்ட உட்காந்து எனக்கு புரிய வைக்கிறாங்க, கண்ணா இது தப்பு, இதை இப்படி பண்ணணும். திட்டுனா தானே நீங்க புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட போனோம், எங்களுக்கு அம்மாவே திட்டலையே, அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப்கான தேவையே எங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க அவங்க. அது வந்து ஒரு நல்ல பதிலா தெரிஞ்சுது. சரியா என்னன்னு அப்புறம் பார்ப்போம், ஒரு நல்ல பதில் அது. எப்ப எல்லாரும் இந்த 911 முதல்ல விடுங்க, அது ஒரு மித்து தெரியுமா, அது மாதிரி எல்லாம் யாரும் கூப்பிடுறது இல்லை. எங்கேயோ ஒண்ணு நடந்திருக்கலாம் 25-30 வருஷத்துல, அதை வச்சுக்கிட்டு 911 கூப்பிட்டுருவாங்க. 911 இந்த சினிமா வேற எடுத்து குழப்பி விட்டானுங்கன்னு நினைக்கிறேன் நான். எப்ப பார்த்தாலும் அமெரிக்கால வந்து பிள்ளைங்க எல்லாம் திட்டினா 911 கூப்பிட்டு பிள்ளைங்க அப்பாவெல்லாம் கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க, எந்த வீட்டுல நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஏதோ அங்கங்க ஒன்னொண்ணு எப்பயாவது நடந்திருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு இந்த சினிமா வந்து அவங்களை எல்லாம் குழப்பிடுச்சு போல இருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க தாத்தா பாட்டியோட இருப்போம்னு சொல்றீங்களே, இந்தியால என்ன எல்லா வீட்லயும் கூட்டு குடும்பமா இருக்கு, அங்கேயும் இந்த நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் வந்துருச்சே, எங்களுக்கு தெரியும், நீங்க அப்படி சொல்லி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க வீட்டுல கூட்டு குடும்பம் இருக்குன்னா அதை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வாதம், ரொம்ப அருமையா நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க. இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிறது நான் பார்த்து பார்த்து பிரமிச்சு போறது என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் பிராக்டிஸ் செஷன்ல எல்லாம் நம்ம இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி எல்லாம் சொல்லுவோம், கடைசி அந்த மெயின் ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் புரியாமதான் இருப்போம். அந்த மாதிரி நீங்க 6 பேரும் அதே தான் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் மலைச்சு போயிருக்கேன், இப்ப நான் பேசுறமே நான் என்ன பேச போறேன் அப்படின்னு எனக்கு நான் என்ன யோசிச்சுட்டு வந்தீனோ எல்லாம் மறந்து போயிடும் போல அந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளவு நல்ல அருமையா ஒரு இந்தியாவில இருக்கிற வாழ்க்கை முறை, பெற்றோரான உறவு, பெற்றோருடனான உறவு, அதை அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்காங்க. இந்தியாவுக்காக பேசினவங்க, அதே மாதிரி அமெரிக்காவுக்காக பேசினவங்களும் அவ்வளோ அருமையா, என்ன நீங்க என்ன இந்தியாவில இருக்கவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க உண்மையா நிலைமை எப்படி, சரிக்கு சரியான வாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதுல இருந்து நான் ஒரு முடிவுக்கு வரணும். நான் என்ன முடிவுக்கு வரப்போறேன் அப்படின்னா, இப்போ பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு இப்போ நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜென்ரேஷன்ல தான் அப்படி சொல்றாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அப்படிலாம் சொன்னது இல்லை, பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட் அந்த மாதிரிலாம் சொன்னது இல்லை. அந்த வார்த்தையே வந்து இந்த ஜென்ரேஷனுக்காக உள்ள ஒரு ஃப்ரேஸ் அது. அதோட இன்னொன்று இந்த ஜென்ரேஷன்ல சொல்றாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ அதையும் சொன்னதே இல்லை. அப்போ எல்லாம் தெரியற பிள்ளைங்களை வளர்க்கறது ஒரு ஆர்ட் தானே, அதனாலதான் பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க போல. இந்த பேரண்டிங்ல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப், அந்த பெற்றோரோடான உறவு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உறவு பலமா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் நாங்க போடுறோம்.
பேரண்ட்ஸ் ஏன் போடுறோம் தெரியுமா? நாங்க ஏதாவது சொன்னா நீங்க உடனே கேட்க மாட்டீங்க, நாங்க கன்வின்ஸ் பண்ணணும் உங்களை. ஏன்னா நாங்க என்ன சொல்ல போறோம்னு உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், ஒரு ஐடியா இருக்கு. அதுதான் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றது. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கு? எப்பவுமே கையில கூகுள் இருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே கூகுள் தான். நான் என் பையன்கிட்ட சொன்னேன், சாமி ரூம்ல போய் முருகனை கும்பிட்டுட்டு வாடா அப்படின்னு. அவன் லேப்டாப்பை வச்சுட்டு கூகுள் இமேஜ்ல போய் லார்ட் முருகான்னு சர்ச் பண்ணி இங்கேயே கும்பிட்டேமா அப்படின்னா. ஏண்டா அப்படின்னு, அங்கேயும் படம் தான் வச்சிருக்கீங்க, இங்கேயும் வருதே அந்த படம் அப்படின்னா. நல்ல வேலை இன்னும் கூகுள் விபூதி குங்குமம்லாம் கொடுக்கல, தப்பிச்சேனா. அந்த மாதிரி கூகுள் கூகுள்னு உங்களுக்கு கூகுளை பார்த்து ஆன்லைன்ல நிறைய ரீசோர்சஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இந்தியாவில் இருக்கிறவங்க அந்த குழந்தைங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல இருக்கோம் அப்படின்னு. கரெக்ட். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையான, இந்த உலகமே ஏதோ பயங்கர ஒரு ரேஸ்ல ஓடிட்டே இருக்கு. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்மளும் அந்த ரேஸ்க்குள்ள போயிட்டே போகணும். அந்த ரேஸ்ல நிறைய ரேபிட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ரேபிட்ஸ் தானே வேகமா ஓடும், ஓடிட்டே இருக்கும். நம்ம டர்ட்டிலா இருந்தா கூட நம்மளையும் வேகமா வர சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், ஏ நான் டர்ட்டில்பா, நான் மெதுவா தான் வருவேன், ஆனா நான் தான் ஜெயிப்பேன். அதெல்லாம் முடியாது, நீ வேகமாவா வேகமாவான்னு இழுப்பாங்க. யாரு? நம்ம அம்மா அப்பாவே நம்மளை வேகமா தான் ஓட சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் நீ வந்து நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், எப்பவும் படி படி படி, ஸ்கூல், டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். அதுவும் இந்த போர்டு எக்ஸாம் இருக்கிற வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. ரொம்ப வீடே ரொம்ப டென்ஷனா இருக்கும். எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிடணும், நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாயிடணும். அந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆயிருது, ஒரு பாயிண்ட்ல அன்பா பேசுறதே இல்லை. எந்திரிச்சியா, குளிச்சியா, சாப்பிட்டியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, இப்படியே டாஸ்க் மாஸ்டர் மாதிரி பேரண்ட்ஸ் ஆயிடும். இந்த மாதிரியான படிப்பு சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் இந்தியாவில தான் அதிகம், அட்லீஸ்ட் இந்த வயசுல. அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் இந்தியாவில் அதிகம். ஆனா அது ஒரு நல்ல விஷயம்தான். அதனாலதான் இந்தியாவில எஜுகேஷன் அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கிறதுனாலதான் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்தியர்கள் இருக்காங்க. அது நல்ல விஷயம். ஆனா அது குழந்தைக்கும் பெற்றோருக்குமான உறவில் ஒரு சின்ன ஸ்கிராச்ச பண்ணத்தான் செய்யுது. அது ஃபினான்சியலி நல்ல விஷயம்தான், லைஃபுக்கு முக்கியம்தான். ஆனா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன ஸ்கிராச் கொடுக்குது. அப்புறம் கம்பேரிசன், எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்றது. என் பையன் 90 மார்க் வாங்கினா எனக்கு ஓகேதான், ஆனா பக்கத்து வீட்டு பையன் 95 மார்க் வாங்கிட்டான்னா என் பையனோட 90 மார்க் எனக்கு பத்தாது. அவனை பத்தியா எப்படி படிக்கிறான், சித்தி பொண்ணை பத்தியா எப்படி படிக்கிறான், அத்தை பையனை பத்தியா எப்படி படிக்கிறான். எப்ப பார்த்தாலும் யாரோடையாவது கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இந்தியால. அப்புறம் பாராட்டுறதே கிடையாது. பாராட்டினா ஒரு தடவை பாராட்டினா அடுத்த தடவை நல்லாவே படிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு திடமான நம்பிக்கை இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு, இந்தியாவில இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு. எப்பயாவது லைட்டா பாராட்டுவாங்க, அவ்வளவுதான். கேக்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் லைஃப கொடுக்கவே மாட்டாங்க. அது நல்லது. ஆனா அதனால பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் சண்டை வருது, கோபம் வருது. நாம இங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதுனால அத ஒரு கணக்குல நம்ம எடுத்துக்கணும். எல்லா கேக்குறது எல்லாம் வாங்கி தரோம். உடனே குழந்தை சொல்லு, நான் என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி தர மாட்டீங்கம்மா. ஒரு ஒரு அங்க ஒரு கோபம் வரும், ஒரு சண்டை வரும். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது, நம்மளோட பையன் என்ன ப்ரொஃபஷன் ஆகணும், அவனோட ப்ரொஃபஷன் என்னவா இருக்கணுங்கிறத அவன் குழந்தையா இருக்கப்போ பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க. குழந்தையா இருக்கப்பவே அவனோட பிரெயின்குள்ள, மண்டைக்குள்ள, நீ இப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு போட்டு பேரண்ட்ஸோட கோலை மனசுல வச்சுக்கிட்டேதான் அந்த குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒரு டீனேஜுக்கு வரும்போது அதுவா சிந்திக்க, நிறைய சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இது வேண்டாம், வேற ஆகணும் நம்ம அப்படின்னு நினைச்சு சொன்னா அப்ப பெரிய சண்டை வந்துச்சு. அது ஒரு பெரிய அந்த பேரண்ட் அந்த பெற்றோரோடான உறவை கொஞ்சம் அதுவும் ஆட்டி வைக்குது. அப்புறம் இந்தியால அம்மா அப்பா சண்டை போட்டாங்கன்னா
அந்த கோபத்தை யாராவது குழந்தை மேல காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கோபத்தை குழந்தை மேல காட்டுறது, திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் இந்தியாவில இல்லீகல் இல்லையே. அதனால நல்லா சர்வ சாதாரணமா இதெல்லாம் நடக்குது. ஆனா அமெரிக்கால அம்மா அப்பா சண்டை, பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடவே மாட்டாங்க, போட மாட்டாங்க. அப்படியே சண்டை போட்டாலும் பிள்ளைங்க கிட்ட காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளை விட்டா இந்த குழந்தைங்களுக்கு ஆளே இல்லைன்னு தெரியும். எல்லாம் அம்மா அப்பா தான். அதனால நம்ம பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டாலும் அந்த கோபத்தை பிள்ளைங்க முன்னாடி காட்டக்கூடாதுங்கிற புரிதல் இங்கே இருக்கு. அடிக்க முடியாது, இல்லீகல்ங்கிறதுனால அடிக்கிறது இல்லை. அடிக்காம அதிகம் திட்டாம இருந்தாலே அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. நல்ல கிரேட்ஸ் வாங்கணுங்கிறத இங்கேயும் சொல்றாங்க. ஆனா நிரஞ்சனா சொன்ன மாதிரி இங்க படிப்பு அவ்வளவு கஷ்டமா இல்லாதனால, அட்லீஸ்ட் இந்த வயசுல இல்லாதனால, அதுக்காக ரொம்ப திட்ட வேண்டியது இல்லை, அவ்வளவு ப்ரெஷர் இல்லை. ஸ்கூல்ஸ்லயே ஓ இந்தியன் குழந்தைங்கன்னா ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியன் குழந்தைகளுக்கு கிரேட்ஸ் வாங்குறது ஈஸியா இருக்கு. ஸ்டாண்டர்ட் கம்மியா தான் இருக்கு அமெரிக்காவில் இந்தியாவை விட, அதனால ஈஸியா இருக்கு. அது போக நேஷனல் ஸ்பெல்லிங் பீல கூட இப்ப இந்தியன்ஸ் பீட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இந்தியன் பிள்ளைங்க வந்துட்டாங்க. அதனால படிப்பு இங்க பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. பிள்ளைங்க எந்த பிடிச்ச ப்ரொஃபஷனை வேணாலும் எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ் அதுல தலையிடுறது இல்ல, என்கரேஜ் தான் பண்றாங்க. நீ லிபரல் ஆர்ட்ஸ் படிக்கணுமா, மெடிசன் படிக்கணுமா, பாலிடிக்ஸ் படிக்கணுமா, இக்கனாமிக்ஸ் படிக்கணுமா, எது வேணாலும் படிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இங்க ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. அதனால அத அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. சரி, இப்போ மெய்யப்பன் சொன்னாங்க எனக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு பொடி இட்லி ரொம்ப பிடிக்கும், நான் வந்து கொண்டு போய் சாப்பிடுறேன், எங்க ஸ்கூல்ல என்னோட பொடி இட்லிக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அப்படின்னா. நான் உன்னே ஒண்ணு சொல்றேன், இப்ப அமெரிக்கால ராகவுக்கு பொடி இட்லி பிடிச்சா கூட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? அங்க ஒரு அமெரிக்கன் இருப்பான், ஒரு ஆப்பிரிக்கன் இருப்பான், ஒரு மெக்சிகன் இருப்பான், ஒரு சைனீஸ் பையன் இருப்பான். இவங்க யாருக்கும் பொடி இட்லி தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாப்பாடு, ஒரு சாண்ட்விச்சோ ஒரு பாஸ்தாவோ கொண்டுட்டு போனா தான் அவங்களோட மிங்கிள் ஆக முடியும். அது ரொம்ப முக்கியம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல்ல ரொம்ப முக்கியம். அவங்களோட மிங்கிள் ஆக வேண்டிய கட்டாயம் ராகவுக்கு இருக்கு. அவன் எப்பவுமே இந்தியனா இருக்கவே முடியாது. அவன் ஒரு அந்த கல்ச்சருக்குள்ள போக வேண்டி இருக்கு. அப்பதான் அவனுக்கு அந்த ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸோட அவனோட சேர்ந்து அவன் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த கல்ச்சர் ஸ்கூல்ல இருந்து தானே வீட்டுக்குள்ளயும் வருது. அவனும் அந்த கல்ச்சரோட மிங்கிள் ஆக வேண்டி இருக்கு. இந்த கல்ச்சர் நம்மளை அறியாம நம்ம வீட்டுக்குள்ளயும் வருது. இந்தியால இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல என்ன என்வரான்மெண்ட் நல்லா தெரியும். ஏன்னா அவங்களும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அங்கதானே வளர்ந்தாங்க. ஆனா அமெரிக்கால இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஸ்கூல் என்வரான்மெண்ட் என்னன்னே தெரியாது. 95% ஆஃப் த பேரண்ட்ஸ், நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க இந்தியாவில வளர்ந்தோம், பிள்ளைங்க எல்லாம் இங்க வளர்றாங்க, ஸ்கூல்ல என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரா கிளாஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன நடக்குது, எப்படி டீச்சிங் இருக்கு, டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. லயா சொன்னாலே ஸ்டார் பக்ஸ்ல போய் காஃபி ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே நாங்க வந்து நானும் அம்மாவும் பேசுவோம். என்ன தெரியுமா அது? Laya's mom is trying to see Laya's world through those conversations. ஏன்னா அவங்களுக்கு லயாவோட வேர்ல்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எங்க எல்லாருக்குமே எப்படி இங்க ஸ்கூல் இருக்கும், இங்க கல்ச்சர் என்ன, எல்லாத்த பத்தியும் ஒண்ணுமே தெரியாது. நாங்க அதை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ரொம்ப தெரியாததுனால அந்த கல்ச்சரை பத்தி ஒரு பயம் இருக்கு. ஆஷிதா சொன்ன பாயிண்ட், அந்த அமெரிக்கன் கல்ச்சர் ஓரளவுக்கு தெரியும் எங்களுக்கு. அந்த வீட்டுல ரொம்ப ஃப்ரீடம் இருக்குன்னு தெரியும். அப்ப நம்ம குழந்தையும் வந்து கேக்குது, அப்ப அந்த கல்ச்சரை பார்த்து எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த கல்ச்சர் வேண்டான்னு தோணுது, ஆனா அதுக்குள்ளதான் இருக்கும். சோ நாங்க என்ன பண்றோம், பிள்ளைங்களை ரொம்ப மானிட்டர் பண்றோம். அவங்க கூடவே இருக்கோம். சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். ஃப்ரீ டைம்ல இருந்தா கூட என்ன பண்ற என்ன பண்றேன்னு கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் 18 வயசு ஆன உடனே அப்பாடா எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னு வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நல்லா அம்மா அப்பாவோட க்ளோஸா கேரிங்கா இருக்க பிள்ளைங்க கூட 18 வயசு ஆன உடனே லோக்கலா இருக்கிற ஊர்லயே காலேஜ்ல நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சா கூட
நான் அவுட் ஆஃப் த ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் இந்த கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் அவங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு வேற வழி இல்லை. இந்த நேரத்துல தாத்தா பாட்டி சித்தி மாமாங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இங்க இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் நீடட். அந்த சப்போர்ட் சிஸ்டம் இந்த கல்ச்சர் ஷாக்குக்கும் இந்த டூ மச் மானிட்டருக்கும் அது ரொம்ப தேவை. ஆனா எங்களுக்கு கிடைக்கல. நாங்க என்ன பண்றோம், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்தியாவுக்கு வர்றோம். அப்போ வர்றப்போ பாட்டி வீடு ஒரு கெஸ்ட் வீடு மாதிரி இருக்கு. பாட்டியோட பாண்டிங் இல்ல. இந்த தாத்தா பாட்டி சப்போர்ட் சிஸ்டம் இருந்தா பெற்றோருக்கும் பிள்ளைகள்கிட்ட இருந்து ஒரு பிரேக், கொஞ்ச நாள் பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கிட்ட இருந்து ஒரு பிரேக் கொஞ்ச நாள் கிடைக்கும். ஆஷிதா சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். அம்மா கோபமா சொல்றத பாட்டி பொறுமையா சொல்லுவாங்க. ஆனா இங்க அம்மாதான் குட் காப்பாவும் இருக்கணும், அம்மாதான் பேட் காப்பாவா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். நிச்சயமா அந்த தாத்தா பாட்டியோட செல்லம் அவசியம். அம்மாவுக்கும் ஒரு பிரேக், பிள்ளைக்கும் ஒரு பிரேக். அந்த தாத்தா பாட்டி சப்போர்ட் சிஸ்டம் இங்க ரொம்ப தேவையா இருக்கு. ஆனா இங்க சுத்தமா கிடைக்கவே இல்லை. இன்னமும் இந்தியாவில கூட்டு குடும்பங்கள் ரொம்ப குறைவா ஆயிக்கிட்டே வந்தாலும் இன்னமும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் இந்தியாவில தான் சாத்தியமா இருக்குங்கிறதுனால பெற்றோருடனான உறவு பலமாக இருப்பது இந்தியாவிலே அப்படின்னு கூறி தீர்ப்பு கூறி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ரெண்டன் கிரியேட்டர்ஸ் இந்த சேனல் பெண்களாக சேர்ந்து தொடங்கி கடந்த 6 மாதங்களாக வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாங்க. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள். நீங்களும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குழந்தைகளோட பேச்செல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.